Good evening to all. Can you hear me? Yes, Joy sir. Welcome, sir. Welcome. Thank you. Good evening, sir. Good evening. Good evening. I'll be standby. Yeah, yeah. Mr. V. Kanagaraj, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கு? பேசலாம் நீங்க கை தூக்கி இருக்கீங்க. திரு கனகராஜ். Right. சார், நேத்துக்கு இங்க ஹெவி ரெயின்னால லைன் எல்லாம் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, அதனால ஹாஃப்ல எனக்கு கட் ஆயிடுச்சு. புரிஞ்சது. பட் இட் வாஸ் ரியலி நைஸ் சார், ரியலி ஜான் கென்னடி, ஐ ஹேவ் டு தேங்க் லாட் ஆஃப் திங்ஸ் டு ஜான் கென்னடி, இட் வாஸ் ரியலி நைஸ். ஓகே சார், தேங்க் யூ சார். ஓகே, தேங்க் யூ. இன்னைக்கு எப்படி மழை இருக்காங்க? இன்னைக்கு இருக்கு, ஸ்டில் ரெய்னிங் இருக்கு. ஓகே, அது ஒரு 3 டேஸ்ல இருந்து கண்டினியூஸ் இருக்கு. தேங்க் காட். ஐ சார் தட் இப்போ பெஞ்சிட்டு தான் இருக்கு. Okay, okay. Who picked it there? Okay, okay. Okay, sir. But only this is the season for you, no? Mumbai. Yes, sir. Yes, yes. After that, no rain. Okay. No rain, no rain, no rain. Right, right. Okay, sir. Okay. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அறிவியல் பலகை சார்பாக வணக்கத்தையும் வரவேற்பையும் நல்குகிறோம். இன்று நம்முடைய முனைவர் சண்முகம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இவர் முன்னாள் அழைப்பு விரிவுரையாளர், வேதியியல் துறை, அண்ணா பல்கலைக்கழகம். வேதியியலும் வாழ்வியலும் குறித்து நம்முடைய உரையாற்றுக்காக காத்திருக்கிறார். அவரை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். அதே போல உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த அறிவியல் மீது நீங்கள் கொண்டிருக்கின்ற இந்த இணைப்பு, நட்பு, உற்சாகம், இதெல்லாம் எங்களுக்கும் உற்சாகத்தை தருகிறது. இதன் காரணமாகவே தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் உறுதுணையும் நிச்சயமாக தேவை. இங்கு கலந்து கொண்டுள்ள நண்பர்கள் மட்டுமல்லாது உங்களுடைய நண்பர்கள் பலரையும் கலந்து கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மாதிரியான அறிஞர்கள், அறிவியலாளர்கள் அவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் பலரையும் சென்று சேர்வதற்கு வசதியாக இருக்கும். எனவே முடிந்த அளவிற்கு நீங்கள் இங்கு கேட்பதோடு இதற்கு பிறகு யூடியூப்லேயும் இதோட லிங்க்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அதையும் தயவுசெய்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தற்பொழுது அறிவியல் பழகினுடைய ஃபேஸ்புக் பக்கத்திலும் இந்த நேரலை வந்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, நாளை மாலை 4 மணிக்கு COVID-19 இந்த அந்த தொடரில் டாக்டர் லக்ஷ்மணன் அவர்கள் டயபெட்டிக்ஸ், அதாவது நீரிழிவு நோயும் COVID-19 குறித்து, சர்க்கரை நோயும் COVID-19 குறித்து பேச இருக்கிறார். அவசியம் கலந்து கொள்ளுங்கள். பல பயனுள்ள தகவல்களை அவர் உங்களுக்கு அளிப்பார். இந்த கோவிட் சமயத்தில் எப்படி சர்க்கரை நோயாளிகள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம், என்னென்ன விதமான தற்காப்பு நடவடிக்கைகள் ஈடுபடலாம் என்பதையெல்லாம் அவர் பேச இருக்கிறார். நன்றி. நான் இப்பொழுது முனைவர் சி சண்முகம் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன் சார். நன்றி திரு ஸ்ரீகுமார் அவர்களே. வாய்ஸ் கேக்குதுங்களா? ஆ, கேக்குது, நல்லா கேக்குது. மைய அரசு விஞ்ஞான் பிரச்சாரினுடைய தமிழ் பிரிவான அறிவியல் பலகை, மாநில அரசினுடைய தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம், இந்த இரண்டு நிறுவனங்களும் இணைந்து நடத்துகின்ற இந்த அறிவியல் உரை நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த நிகழ்ச்சியில் வேதியியலும் வாழ்வியலும் என்ற தலைப்பில் என்னுடைய பார்வையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பு என்னுடைய 10வது மற்றும் 11வது வகுப்பில் செய்யாறு அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில்
எனக்கு வேதியியல் பாடத்தை அறிமுகம் செய்து வைத்த என் அன்பு ஆசான் திருவாளர் வெங்கடேசன் அவர்களை மானசீகமாக நினைத்து கொண்டு அவருக்கு என்னுடைய வணக்கத்தையும் செலுத்திவிட்டு இந்த நிகழ்ச்சியை நான் தொடங்குகிறேன். இந்த வேதியியல் பாடம் எவ்வளவு சுவையானது என்பதை எனக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். சரி, வேதியியலும் வாழ்வியலும் ஏன் இந்த தலைப்பு? தலைப்பை பார்த்தவுடனே நமக்கு ஒரு விஷயம் தோணும். இந்த கெமிஸ்ட்ரி எங்கெங்கெல்லாம் லைஃப்ல எப்படியெல்லாம் பயன்படுது அப்படின்னு இவர் பேச போறாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான். என்ன அது? என்னுடைய நோக்கம் அல்ல. அது பற்றிய விரிவான விளக்கங்கள் பாட புத்தகங்களே நிறையவே இருக்கு. கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் அப்படின்னு ஒரு தனி சாப்டரோடும் போட்டிருக்கேன். ஆனா இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்ததற்கான ஒரு பின்னணி இருக்கிறது. என்னன்னா, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற பலர் மாணவர்களாக இருக்கலாம். என்னுடைய அனுபவத்துல பல மாணவர்கள் என்னிடம் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். என்னன்னா, கெமிஸ்ட்ரியா இஸ் த டஃப் சப்ஜெக்ட் சார், புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். அப்போ என்ன டிஃபிகல்ட்டி, ஏன் இந்த மாணவர்கள் வேதியியல் பாடம் அப்படின்னா அவங்களுக்கு கசக்குது? இதை கொஞ்சம் என்னுடைய அனுபவம் கடந்த ஒரு 30-40 வருடங்கள் கூட சொல்லலாம், அதை கொஞ்சம் பார்த்து என்னுடைய சொந்த அனுபவத்தை இங்கே நான் உங்களோட பகிர்ந்து கொண்டால், குறிப்பாக மாணவர்களுக்கு, அதாவது யாரெல்லாம் கெமிஸ்ட்ரிக்கு ரொம்ப டஃப் கஷ்டம் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இது கொஞ்சம் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இது மாணவர்களுக்கு மட்டும்தான் நான் பேச போற நினைச்சுக்க வேண்டாம், மற்றவங்களுக்கும் கூட கெமிஸ்ட்ரியை இப்படியும் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு மாறுபட்ட கோணம், அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் நினைக்கிறேன். அதனால அந்த என்னுடைய அனுபவங்களை தான் நான் உங்களோட இப்போ ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். நிறைய கான்செப்ட்ஸ், கோட்பாடுகள் கெமிஸ்ட்ரியில் உண்டு. நேரம் கருதி ஒரு சில கோட்பாடுகளை மட்டும் இங்க எடுத்துக்கொண்டு ஒரு சிறிய அலசல், அதை பற்றிய ஒரு அலசல், அதை நம்முடைய வாழ்க்கையோடு எப்படி பொருத்தி பார்க்கலாம். ஏன்னா பல சமயங்கள்ல ஒரு சப்ஜெக்ட் புரியலன்றதுக்கு காரணம் என்னன்னா, தி கனெக்டிவிட்டி இஸ் மிஸ்ஸிங், கோரிலேஷன் இஸ் ஆப்சன்ட். அதனால சயின்ஸ் தனியாவே கான்செப்டா இருக்குது, இங்க புரிஞ்சுக்க முடியாம இந்த கேப் இருந்துட்டே இருக்கு. If only we can provide the connecting link, probably those students who find it very difficult to grasp the subject might probably turn towards this side and they can understand it. அந்த வகையில எனக்கு ஒரு சில அனுபவங்களும் உண்டு, அது ஒரு பின்னாடி வரும்போது நான் சொல்ல ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களோட. அதனால இந்த என்னுடைய வேறுபட்ட பார்வை, கெமிஸ்ட்ரியை பத்தி என்னுடைய பார்வை, அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய மையக்கரு. இப்போ நிகழ்ச்சியை நம்ம தொடங்கலாம். எங்கிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, எளிமையான ஒரு கான்செப்ட், ஒரு அடிச்சுவடி மாதிரி கூட சொல்லலாம் கெமிஸ்ட்ரியில், என்னன்னா அட்டாமிக் நம்பர் அப்படின்னு அநேகமாக ஒரு 8th கிளாஸ்லயே கூட அது இந்த கான்செப்ட் வந்துடுது. அறிமுகம் எங்கு வேதியியல் பாடம் அறிமுகப்படுத்தப்படுகிறதோ முதல் முதல்ல அங்கே கூட வந்து அட்டாமிக் நம்பர், அது அப்புறம் அணு எடை, இதெல்லாம் அறிமுகப்படுத்துறாங்க. என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அட்டாமிக் நம்பர் அப்படின்ற போது, வெரி சிம்பிள், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், number of protons present inside the nucleus of the particular atom. எந்த அணுவை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்களோ அதனுடைய அந்த உட்கரு, அதுக்குள்ள எத்தனை புரோட்டான் இருக்குன்னு எண்ணி பாருங்க, அதுதான் அதோட அட்டாமிக் நம்பர். இவ்வளவுதான் சிம்பிள் டெஃபினேஷன். சரி, இப்போ ஒரு லாஜிக்கலா நமக்கு ஒரு கேள்வி வருது, என்ன அதே பாடம் தான் சொல்லி கொடுக்குது,
ஒரு ஆட்டம் அப்படின்னு சொன்னாலே நியூட்ரல், எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். அதனால ஒரு அணுவுக்குள்ள ஒரு 10 புரோட்டான் இருந்தா கண்டிப்பாக 10 எலக்ட்ரானும் இருந்தாகணும். ஏன்னா 10 பிளஸ் சார்ஜ், 10 மைனஸ் சார்ஜ் ஒன்னோட ஒன்று பேலன்ஸ் பண்ணிடுது, அணு நியூட்ரலாக வருது. சரி, அப்போ புரோட்டான்களுடைய எண்ணிக்கையும் எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கையும் சம அளவில் தானே இருக்குது ஒரு ஆட்டம்குள்ள. ஏன் இந்த டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் புரோட்டானுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? டெஃபினேஷன் வரும்போது, அட்டாமிக் நம்பருக்கு டெஃபினேஷன் சொல்லு அப்படின்னு வரும்போது, டிஃபைன்ட் ஆஸ் த நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இன் சிங்கிள் நியூக்ளியஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன் இட் கேன் பி டிஃபைன்ட் ஆஸ் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படி கூட சொல்லலாமே அப்படின்னு ஒரு கேள்வி இயல்பாகவே நம்ம மனசுக்குள்ள வருது. இன்ஃபேக்ட் எனக்கு, நான் ரொம்ப வருஷ காலத்துக்கு முன்னாடி எனக்கு நினைவு பார்த்த நினைவுட வருது, ஒரு சில டெக்ஸ்ட் புக்ஸ்ல அந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, இட்ஸ் அ சார்ட் ஆஃப் ஜஸ்டிஃபிகேஷன், நியாயப்படுத்துற மாதிரி. எப்படி சொல்லுவாங்கன்னா, முதல்ல இந்த புரோட்டான்ஸ் சொல்லிடுவாங்க, நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இன்சைட் த நியூக்ளியஸ் ஆஃப் த பர்டிகுலர் ஆட்டம் சொல்லிட்டு, அடுத்த வரியில் என்ன சொல்லியிருக்காங்க, நான் படிச்சு ஞாபகம் இருக்கு, சின்ஸ் இன் எனி ஆட்டம் தி நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஈக்குவல், இட் கேன் ஆல்சோ பி டிஃபைன்ட் ஆஸ், அப்படி கொண்டு வருவாங்க, ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆல்சோ அப்படின்னு நான் படிச்சு ஞாபகம் இருக்கு. ஆனால் இந்த வரையறை டெஃபினேஷன் சரியா அப்படின்னு பார்த்தா மனசு ஏற்றுக்கொள்ள முடியல. என்ன காரணம், லாஜிக் சரியா தானே இருக்கு, ஏற்றுக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. லாஜிக் சரியா இருந்தாலும் வேற எங்கேயோ ஒரு சின்ன ஒரு அங்கே இடிக்குது. என்னன்னா, நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸுடைய அந்த எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கேரக்டரே வேற வேற. ஒரு அணு இந்த அணு தான் அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடிய, தீர்மானிக்கக்கூடிய தன்மை எது வருதுன்னா புரோட்டான்ஸ் வச்சு தான் வருது. தே ஆர் வெரி கம்ஃபர்டபுள், தே ஆர் இன்சைட் த நியூக்ளியஸ். வெரஸ் வென்எவர் வி டிஸ்கஸ் அபவுட் கெமிஸ்ட்ரி, த கெமிஸ்ட்ரி டீல்ஸ் வித் த எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ் ஆர் லயபிள் டு சேஞ்ச். ஒரு வேதி வினையில் இங்கிருந்து சில எலக்ட்ரான்கள் வேற எங்கேயாவது ஒரு ஆட்டத்துக்கு போகலாம், அல்லது அங்கிருந்து சில எலக்ட்ரான்கள் இங்கே வரலாம். அப்போ எலக்ட்ரான்கள் என்பவை மாற்றத்துக்கு உரியவை, ஆனால் புரோட்டான்கள் அப்படி இல்லை. இந்த அணு அப்படின்னு சொன்னா அதான், புரோட்டானை மாத்திட்டீங்கன்னா அணுவே வேற மாறி போச்சு. 79 புரோட்டான் இருக்கின்ற வரைதான் அது தங்கம், கோல்டு. ஒரு புரோட்டானை எக்ஸ்ட்ரா நான் போட்டுட்டேன் அப்படின்னா அது தங்கம் கிடையாது, அது மெர்க்குரியா மாறி, அணுவுடைய தன்மையே மாறி போகுது, வேற ஆட்டமாவே மாறி போகுது. அப்போ இங்க பார்த்தோம்னா ஒவ்வொரு அணுவிலையும் ரெண்டு விதமான கேரக்டர் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். என்னன்னா, ஒன்று, இந்த அணு நான் நானாகத்தான் இருப்பேன், என் சுயத்தன்மையை நான் இழக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு அத்தாரிட்டேட்டிவா சொல்றதுக்கு அந்த புரோட்டான்ஸ் காரணம். இட் ரீடைன்ஸ் இட்ஸ் ஐடென்டிட்டி, யூனிக் ஐடென்டிட்டி. சரி, அப்போ ஒரு அணு தன்னுடைய தனித்தன்மையை எதன் மூலமாக நிரூபித்துக் கொள்கிறதுன்னு பார்த்தா புரோட்டான்ஸ் காரணமா இருக்கு. சரி, அதே சமயம் அந்த அணுவுக்கு சிக்கலும் வருது. என்ன, ஸ்டேபிளா இல்லை. அந்த பீரியாடிக் டேபிள்ல கடைசியில இருக்கிற அந்த குரூப், அந்த இனட் கேசஸ் சொல்றமே, அவங்களை தவிர்த்து மீதி எல்லாருக்கும் ஒரு சிக்கல் இருக்கு. அவங்க நாங்கள் தனியாகவே அணுக்களாகவே இருக்கிறோம் அப்படின்றாங்க. என்ன விஷயம் போய் பார்த்தா, அவங்களுக்கு அந்த கடைசி ஷெல்ல 8 இருக்குது, இந்த ஹீலியம் தவிர அங்கே 2 இருந்தால் போதும். இவங்களுக்கெல்லாம் அந்த 8 இல்லை. அப்போ 8 இல்லாதது ஒரு குறைபாடாக இருக்கு. இல்லாத 8 எட்டி பிடிக்கிறதுக்காக அதுக்கு எடுக்கிற முயற்சிகள் பலவாறாக இருக்குது. அந்த முயற்சிகள் எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமா எழுதுனா அதான் கெமிஸ்ட்ரி. அப்போ ஏதோ ஒரு வகையில இந்த அணுக்களுக்குள்ள வாட் வி கால் த ஸ்டெபிலிட்டின்னு சொல்றமே அது இல்லை, நிலைப்புத்தன்மை. வேணா இப்ப மனுஷ வாழ்க்கையோட இப்படி கம்பேர் பண்ணிக்கலாம். மனுஷ வாழ்க்கையில கம்ஃபர்டபிலிட்டின்னு சொல்றோம், சில வசதிகள் வாய்ப்புகள் இருந்தால் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கு. அதே போல
அணுக்களுடைய உலகத்துல அந்த கடைசி செல்லுல 8 எலக்ட்ரான்கள் இருந்தா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பூர்த்தி ஆயிடுச்சு. அது இல்லைன்றதாலதான் அதை எட்டி பிடிக்கிறதுக்கு என்னென்ன வழி எல்லாம் பண்ணலாம்னு அந்த அணுக்கள் அதைத்தான் நம்ம கெமிஸ்ட் நம்ம சொல்றோம். ஒரு வகையில they also suffer even though retain their identity with the protons still they suffer appo rendu character da solren retaining the unique identity appdin varumbodhu proton irukku naan nanagathaan irpen en thani thani ilakka maten annu adhe samayathila enakku sikkal varugindra bodhu என்னுடைய சிக்கலை தீர்த்து கொண்டு நான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கணும்னா அப்ப என்ன பண்ணணும் ஃபிளெக்சிபிலிட்டி அது ஒரு நிகழ்ந்து கொடுக்கக்கூடிய தன்மையும் அந்த எலக்ட்ரான்கள் மூலமா அந்த அணுக்கு வருது. தேவைப்பட்டா நான் சில எலக்ட்ரான்கள் வெளியே அடுத்தவங்களுக்கு கொடுத்துடுறேன் அல்லது எனக்கு தேவைப்பட்டா அங்கிருந்து வாங்கிக்கவும் வாங்கிக்க இந்த மாதிரி நான் செய்யறது மூலமாக என்னுடைய அந்த இந்த நிலைப்புத்தன்மை ஸ்டெபிலிட்டியை நான் பெற முயற்சிக்கிறேன். அப்ப அந்த ரெண்டு கேரக்டரும் ஒரு அணுக்குள்ள இருக்கிறதா இதைத்தான் நம்ம வெறும் அட்டாமிக் நம்பர்னு சொல்ற போது தப்பு ஒண்ணும் இல்லை கொஞ்சம் கூட இதையும் சேர்த்து சொன்னோம்னா மாணவர்களுக்கு கொஞ்சம் அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல கனெக்டிவிட்டி தினசரி வாழ்க்கையோடு கொஞ்சம் பொருத்தி பார்க்கின்ற போது அந்த புரிதல் மிக சுலபமாக நடக்க ஏதுவாக இருக்கிறது. அதனால இந்த அட்டாமிக் நம்பர் கான்செப்ட்ன்றது வந்து மறைமுகமா நமக்கு என்ன சொல்லுதுன்னா எந்த சூழ்நிலையிலும் நீ உன் அடையாளத்தை இழக்காதே. நெவர் லூஸ் யுவர் ஐடென்டிட்டி. நீ நீயாகவே இரு. அதே சமயம் உனக்கு ஒரு சிக்கல் வருகிறது என்றால் அந்த சிக்கலை தீர்த்து கொண்டு ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்க்கைன்னு சொல்றதுங்க அர்த்தம் இல்லை அமைதிக்கு வரணும் ஸ்டேபிளா வரணும் அப்படின்னு சொன்னா எலக்ட்ரான்களை கொடுத்துக்கோ அல்லது வாங்கி ஷேர் பண்ணிக்கும் என்ன பண்ணிக்கும். ஸோ அந்த ஃபிளெக்சிபிலிட்டியும் வேணும் ரிஜிடிட்டியும் வேணும் ரெண்டுத்தையும் சேர்த்துனா பிராக்மேட்டிக் அப்ரோச்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. இந்த ஒரு தன்மை ஒவ்வொரு அணுவிலும் இருப்பதாக நான் பார்த்துருக்கேன். இது என்னுடைய பார்வை. அதனால இந்த நிகழ்ச்சியில முழுவதும் இந்த கெமிஸ்ட்ரின்ற விஷயத்தை நான் எப்படி பார்த்துருக்கிறேன்றதான் நம்ம உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். ஏன்னால் இந்த பார்வை என்னுடைய பார்வை பல வகையில மாணவர்களுக்கு உதவியாக இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால இந்த ஒரு சின்ன அறிமுகத்தோடு அதாவது அட்டாமிக் நம்பர் என்ற ஒரு கான்செப்ட் அணு எண் அப்படின்ற ஒரு கான்செப்ட் என்ன சொல்லுது அப்படின்றத முதல்ல நம்ம சொல்லியிருக்கோம். இதுக்கு அடுத்தபடியாக நாம் போக இருக்கிற ஒரு கான்செப்ட் வந்து கோஆர்டினேட் பாண்ட். இது தமிழ்ல வந்து ஈதல் சக பிணைப்பு அப்படின்னு கோஆர்டினேட் பாண்ட்ன்றது இங்க தான் என்னுடைய அனுபவம் முதன் முதல்ல வந்துச்சு. என்னென்ன நான் வந்து உங்களுக்கு என்னை பற்றி ஒரு குட்டி அறிமுகம். நான் வந்து ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் ஒரு 22 ஆண்டுகள் பணிபுரிந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு அறிவியல் பக்கம் வந்திருக்கிறாள். 79 நான் வங்கியில் சேர்ந்தேன். சென்னையில் நம்முடைய அண்ணா சாலையில் இருக்கிற ஒரு வங்கி மைய வங்கியில் இருக்கேன். 80 எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. என்னென்னா ஒரு மாணவருக்கு கெமிஸ்ட்ரி பாடம் ரொம்ப டஃப்பாக இருக்கு நீங்கள் சொல்லித்தர முடியுமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் எனக்கு கெமிஸ்ட்ரி பிடிக்குன்றது வேற சொல்லி கொடுக்கறதுன்றது வேற டீச்சிங் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் எனக்கு அது பழக்கம் இல்லை என்னை விட்டுடுவாங்க. அவங்க சொன்னாங்க இல்லை இல்லை நீங்கள் ஒரு முயற்சி செஞ்சு பாருங்க ஒரு கிளாஸ்மா எடுத்து பாருங்க டவுட் ஆச்சுன்னா நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் கிளாஸ் எடுங்க இல்லை விட்டுருங்க அப்படின்னா சரி அப்படின்னு அந்த மாணவர் சாந்தம் பகுதியில் இருந்தார். அங்கே போய் ஒரு நாள் கிளாஸ் எடுக்கும்போது அன்னைக்கு இந்த கான்செப்ட் வருது கோஆர்டினேட் பாண்டுன்னு வருது. அதை நான் வழக்கம் போல கெமிஸ்ட்ரி படி அந்த ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொன்னால் அவருக்கு புரியவே எவ்வளவோ சொல்லி பார்த்தும் புரியலை. சரி இவருக்கு அதை எப்படி சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னு யோசித்த போது ஒரு சின்ன ஒரு பொறி தட்டுச்சு. என்னென்னா அந்த மாணவர்கிட்ட ஒரு பேச்சு கொடுக்கும் தம்பி சினிமாவுக்கு போவீங்களா ஆ கண்டிப்பாக போவோம் சார். தனியாக போவீங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு போவீங்களா ஃப்ரெண்ட்ஸோடு தான் சார் போவோம். அப்படியா ஏன் தனியாக போகலாமே போகலாம் சார்
ஆனா ஃப்ரெண்ட்ஸோட போல் இருக்கிற ஒரு சுகம் தனி சார். ஓகேப்பா, சரி. ஒரு புது படம் வந்திருக்கு, உங்களுக்கு பிடிச்ச நடிகர் நடிச்ச படம் வச்சுக்கலாம். அந்த படத்தை பார்க்கணும் நீங்க ஆசைப்படுறீங்க, அதாவது குறிப்பா நீங்க ஆசைப்படுறீங்க. உங்க நண்பர் இருக்கார் இல்லையா, அவர் கொஞ்சம் வசதி கொஞ்சம் குறைவானவர், அவரை வந்து சினிமாவுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லி நீங்க கூப்பிடுறீங்க. அவர்கிட்ட டிக்கெட் எடுக்கிற அளவுக்கு காசு இல்லை. அதை சொல்ல கொஞ்சம் கூச்சப்பட்டுக்கிட்டு ஏதோ ஒரு சாக்கு போக்குலாம் சொல்றாரு, வேலை இருக்கு நீ போயிட்டு வான்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்றாரு. அவர் சாக்கு போக்கு சொல்றாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது, நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், நான் விட்டு போக முடியாது சார். ஏன் பண்ணி தனியா போய் பார்க்கலாமே, தப்பு ஒன்றும் இல்லையே. போகலாம் சார், ரெண்டு கூட இருக்கிற அந்த சுகம் வராது சார். பட் அவன்கிட்ட காசு இல்லை, அதனால என்ன சார், நான் டிக்கெட் எடுத்து போறேன் அப்படின்னு சட்டுன்னு சொன்னார் உடனே. என்ன சார் காசு, அந்த 1980 பார்த்துக்கோங்க. ஆனால் அந்த அந்த காலத்தில் அந்த காசு கொஞ்சம் பெரிய சார். நான் எடுத்துக்கிட்டு போகிறேன், என் ஃப்ரெண்டுக்கு நான் சார் டிக்கெட் எடுத்து போகிறேன். வாட் இஸ் தேர், பட் யூஆர் ஷெல்லிங் அவுட் யுவர் மணி. பரவாயில்ல சார், என் ஃப்ரெண்ட்ஷிப் அதோட ரொம்ப முக்கியம் சார். அப்போ யூஆர் உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியமா பணம் முக்கியமானு ரெண்டு இடம் போட்டு பார்க்கும் போது அப்போ நீ என்ன சொல்ற, எது முக்கியம் கேட்டக்கா பணம் எனக்கு முக்கியம் இல்லை சார், ஃப்ரெண்ட்ஷிப். அப்போ கோஆர்டினேட் பாண்டு ஒன்றுமே இல்லை, பிரிஞ்சு போச்சுனா என்ன சார் சொல்றீங்க? நீ இப்ப என்ன சொன்னியோ அதே தான் ஒரு ஆட்டம் செய்யுது, அங்கதான் கோஆர்டினேட் பாண்ட். உதாரணமா இந்த சொன்னான் ட்ரைஃப்ளூரைட் அப்படின்னு ஒரு மாலிகுலர் இருக்கு, ஐ திங்க் இட் இஸ் விசிபிள் டு எவ்ரிபடி. சசிகுமார் என்னுடைய கடைசி செல்லுல மூணு எலக்ட்ரான் தான், அந்த மூணு ஃப்ளூரின் ஆட்டம் கூட பாண்ட் ஆன பிறகு கூட கனெக்ட் பண்ணுறது மூணு ரெண்டு ஆறு தான், எட்டு வரல, எட்டை எட்டி பிடிக்க முடியல, முடியவும் முடியாது. இருந்த எலக்ட்ரான் தான் பயன்படுத்தியது. அப்போ இந்த போரானுக்கு ஒரு சிக்கல் இருந்தா இல்லையா? இருக்கு சார். இந்த மாதிரி எட்டை எட்டி பிடிக்க முடியாம இருக்கிற இந்த காம்பவுண்ட்ஸுக்கு கெமிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரான் டெபிஷியன்ட் காம்பவுண்ட்ஸ் சொல்லுவாங்க. சரி, இருக்கட்டும், இது ஆர்டெக் கான்ஃபிகரேஷன் ஃபுல்ஃபில் ஆகல. இது உன் ஃப்ரெண்டு மாதிரி, இந்த பக்கம் பாருங்க அமோனியா மாலிகுல், இங்க பாத்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் ஆட்டமுடைய கடைசி சில அஞ்சு எலக்ட்ரான், அஞ்சுத்தையும் பேர் பண்ண முடியாது, அஞ்சுலையும் பேர் பண்ண 10 எலக்ட்ரான் ஆயிடும், எட்டுக்கு மேல போக கூடாது ரூல் அப்படி சொல்லுது. அதனால மூணு எலக்ட்ரானை மட்டும் பேர் பண்ணி மூணு ரெண்டு ஆறு, அப்போ ரெண்டு எலக்ட்ரான் சும்மா தான் இருக்கும், அதை லோன் பேர்னு கெமிஸ்ட்ரி சொல்லுவாங்க, ரெண்டு புள்ளி வச்சு காமிப்பாங்க. இந்த எலக்ட்ரானை பயன்படுத்த முடியாது. இப்ப பாரு, இந்த அமோனியா மாலிகுல் அந்த போரான் ட்ரைஃபுளோரைட் மாலிகுல பார்த்தது எலக்ட்ரான் இல்லாம இந்த போரான் அவஸ்தப்படுறதை பார்த்துட்டு சொல்லுது, நீ கவலைப்படாத, என்கிட்ட நான் ரெண்டு எலக்ட்ரான் சும்மா தான் வச்சுட்டு இருக்கேன், ஐடியல் வித் மீ. என்ன பண்ண போறேன் வச்சுட்டு, அப்புறம் ஒரு கோவலன் பாண்ட் வரணும்னா ரூல் என்ன சொல்லுது, நீ ஒரு எலக்ட்ரான கொடு நான் ஒரு எலக்ட்ரான கொடுப்பேன், அன்பார்ச்சுனேட்லி யூ ஆர் நாட் இன் எ பொசிஷன் டு கிவ் எ ஷேர் எனி எலக்ட்ரான், இந்த எலக்ட்ரான் யூஸ் பண்ணியாச்சு பட் எலக்ட்ரான் இல்லை, அது எனக்கு தெரியுது. பட் என்ன நிலைமை பாரு, என்னால் இந்த ரெண்டு எலக்ட்ரான் பயன்படுத்த முடியாதுன்னு வச்சிருக்கேன், சப்ரஸ் எலக்ட்ரான்ஸ். ஸோ என்ன, ஒரு கோவலன் பாண்டுக்கு ரெண்டு எலக்ட்ரான் இருக்கணும், அந்த ரெண்டு எலக்ட்ரானை நானே கொடுக்குறேன், நீ ஒன்றும் கொடுக்க வேண்டாம், நீ கொடுத்தாலும் நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த அமோனியா மாலிகுல் கொடுத்த இந்த ரெண்டு எலக்ட்ரானையும் பயன்படுத்தி இப்போ இப்படி ஒரு போடப்பட்டாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இதுவும் கோவலன் பாண்ட் தான்,
என்ன கிரைடீரியா ஒரு கோவலன்ட் பாண்ட் வரணும்னா ரெண்டு எலக்ட்ரான் வரணும் இல்லைன்னா ஒன்றாச்சு ரெண்டு எலக்ட்ரான் வரணும் ஒரே ஒரு வித்தியாசம் வழக்கமான கோவலன்ட்ல அவர் ஒன்று தரணும் இவர் ஒன்று தரணும் இங்க இவரால் தர முடியல அவருக்கும் சேர்த்து சண்முகம் சார் உங்களோட வாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு கொஞ்சம் லவுடரா கொஞ்சம் பேசுங்க ஓகே ஓகே வாய்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் அவருக்கும் சேர்த்து இவரே கொடுத்துருக்காரு பரவாயில்ல போடுங்க ஒரே ஒரு வித்தியாசம் மற்றபடி இந்த கோவலன்ட் பாண்ட் உடைய கேரக்டருக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனா இந்த பாண்ட்ல வந்த போல இதுக்கு சின்ன வித்தியாசம் இருக்கு. ரெண்டு எலக்ட்ரானும் இவரே கொடுத்திருக்காருன்னு காட்டுறதுக்காக ஒரு அடையாளம் வேணும். அதனால வாய்ஸ் இஸ் வெரி லோ. இந்த மாணவர் மூலமாக எனக்கு இந்த பாடம் எனக்கு கிடைச்சது. 1988 அதுக்கப்புறம் நான் சொல்லிக் கொடுத்த முயற்சி செய்த போதெல்லாம் ஏதாவது உதாரணத்தை சொல்லி புரிஞ்சு போச்சு. இந்த மறைமுகமா சில விஷயங்களை நமக்கு உணர்த்துது. அதுதான் இங்க நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா very very important point அந்த மாணவர் சொன்னார் பாருங்க நான் கேட்டேன் பணம் முக்கியமா நட்பு முக்கியமா அவர் சொன்னார் எனக்கு பணம் முக்கியம் இல்ல நட்பு முக்கியம் அதே போல இங்க winning the heart of the neighbor is more important than losing its own electrons for the nitrogen atom அதனால பரவாயில்ல நான் சும்மா தான் வச்சிருக்கிறேன் you make use of my electrons அப்படின்னு சொல்லி அதுக்கு முன் வருது இப்ப அதனால நமக்கு ஒரு சின்ன சிக்கல் இந்த போரான் வந்து நல்லா கவனிக்கணும் போரான் cannot be cannot claim it as a matter of fact கிராமங்கள்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க அனுபவ பாத்தியதையும் சொல்லுவாங்க அதாவது அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு ஆனா எழுத நீங்க சொல்ல முடியாது அதே போன விஷயம் தான் இங்கேயும் அனுபவ பாத்தியதை மட்டும்தான் இங்க வந்திருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இந்த நைட்ரஜனுக்கு தன்னுடைய எலக்ட்ரானை இழந்துடணுமோ அப்படின்னு ஒரு இல்லை இழக்கல அதனுடைய எலக்ட்ரான் தான் ஆனா இழந்தா அதுக்காக வாலண்டியர் கொடுத்து உதவும் போது இழப்பதிலும் ஒரு இன்பம் உண்டு அப்படின்னு புரியுது இல்லையா இங்க மறைமுகமா ஒரு மாரல் லெசன் கூட சொல்லலாம் இதை என்ன சொல்லலாம்னா இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் அப்படின்ற ஒரு மாரல் வேல்யூ இந்த மாலைக்குள் நமக்கு சொல்லாம சொல்லி கொடுக்குற மாதிரி தோணுது இல்லையா ஒரு திருக்குறள் கூட இப்ப நமக்கு ஞாபகம் வருது வரியாக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் புரியதிர்ப்பை நிறதுடைத்து பிரதிபலனை எதிர்பார்க்காம கொடுத்து உதவணும் இதை நான் செஞ்சா பதிலுக்கு நீ எனக்கு தருவேன் அப்படின்னு எதிர்பார்க்கிறது அது இல்லை நெவர் எக்ஸ்பெக்ட் எனி திங் இன் ரிட்டர்ன் வைத்திழக்கும் வந்தனவர் இந்த ரெண்டு குரலுடைய கருத்து இந்த அம்மோனியா போரான் ட்ரைக்ளோரைட் இந்த ரெண்டுத்துக்கும் இடையில வரக்கூடிய இந்த கோஆர்டினேட் பாண்ட் கான்செப்ட்
இது மட்டும் இல்ல கோஆர்டினேட் பாண்ட் எங்கெல்லாம் வருதோ அவர்கள் மறைமுகமாக நமக்கு உணர்த்துற மாதிரி இல்லையா அப்படின்றத என்னுடைய பாண்ட். அதனால கெமிஸ்ட்ரியில நாம எங்கெல்லாம் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் வருதோ அதை வெறும் எலக்ட்ரானாலும் புரோட்டானாலும் மாலிகுலாலும் ஆட்டமும் அதெல்லாம் எலக்ட்ரான் புரோட்டான் மாலிகுல்ஸ் தான் கரெக்ட் தான். அதை தான் கொஞ்சம் இங்க விசாலமா பார்வையை கொஞ்சம் ஓட விட்டோம்னா அவர்கள் மறைமுகமாக சில வாழ்வியல் உண்மைகளை நமக்கு போதிக்கின்றன அப்படின்றது. அப்படி பார்த்தோம்னா அந்த வாழ்வியல் உண்மையும் புரியும் கேள்வியும் புரிஞ்சிடும் அப்படின்றதான் இந்த கான்செப்டுடைய நான் சொல்ல வந்த விஷயம். அடுத்த ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இப்போ உறவுகள் பாண்டிங் அப்படின்னு சொன்னாலே ஏன் பாண்டிங் நடக்கணும், ஏன் ஆட்டம்ஸ் எல்லாம் உன்னோட ஒண்ணு சேர்ந்து மாலிகுல்ஸா வரணும் அப்படின்னு கேட்டா நான் முதலே பார்த்துட்டேன். தனியா இருந்தா அவர்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, சிக்கல தனிமரம் தோப்பாகும், கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை சொல்லியிருக்காங்க. இது நாம கடைபிடிக்கிறோமோ இல்லையோ அணுக்கள் கடைபிடிக்கின்றன. கூடி வாழ்கின்ற போது உன்னுடைய பிரச்சனையை நான் தீர்க்கிறேன், என்னுடைய பிரச்சனையை நீ தீர்க்கிறது, பரஸ்பரம் மியூச்சுவல் வி ஆர் பெனிஃபிட் அப்படின்ற கான்செப்டாக தான் பாண்டிங் என்ற கான்செப்டே வரும். அணுக்கள் இணைந்து மூலக்கூறுகளாக மாறுகின்றன சார். இப்போ இணைந்து மூலக்கூறு வந்தாச்சு, உறவு வந்தாச்சு, வந்த உறவு நீடிக்கணுமா நீடிக்க கூடாதா அது முக்கியம் இல்லையா. அதாவது உறவு வந்தாச்சு, சஸ்டைனபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த சஸ்டைனபிலிட்டி அதுக்கும் இந்த ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் மேற்கொண்டு பாருங்க. அதுக்கு ஒரு சில உதாரணங்கள் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மாலிகுல் ஃபார்ம் ஆயிடுச்சு, ஒன்னாச்சு மாலிகுல் ஃபார்ம் ஆயிடுச்சு. உதாரணத்துக்கு நான் ரெண்டு மாலிகுல் எடுத்துக்கிறேன், நமக்கெல்லாம் தெரிஞ்ச ரொம்ப எளிய உதாரணம் வாட்டர் மாலிகுல் H2O, இன்னொன்னு அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு. இங்கேயும் மூணு ஆட்டம்ஸ் ஆகுது, இங்கேயும் மூணு ஆட்டம்ஸ் ஆகுது. ஆனா கெமிஸ்ட்ரி இந்த மாலிகுல்ஸோட ஷேப் என்னன்னு சொல்லுது. கார்பன் டை ஆக்சைடு இட் சேஸ் இட் இஸ் லீனியர் சொல்லுது, அதாவது மையத்துல கார்பன் இந்த பக்கம் ஒரு ஓர் அந்த பக்கம் ஒரு ஓர் இப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதாவது இந்த மூன்று ஆட்டம்ஸும் ஒரே நேர்கோட்டில் லீனியரா இருக்குது. சரி, அதே மூணு ஆட்டம் தான் இங்க வாட்டர்ல இருக்குது, அப்ப இதுவும் நேர்கோட்டில் இருக்குதான்னா இல்ல. அதுக்கு என்ன சொல்லுதுன்னா இப்படி பெண்டா இருக்குதுன்னு சொல்லு, ஒரு வி ஷேப் மாதிரி பெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லு. நாம கேட்கிறோம் எங்க இங்கேயும் மூணு ஆட்டம்ஸ் தான் இருக்குது, இங்கேயும் மூணு ஆட்டம்ஸ் தான் இருக்கு, இது மட்டும் ஏன் நீளமா இருக்கணும், அது மட்டும் ஏன் பெண்டா இருக்கணும்னா அதுக்கு கெமிஸ்ட்ரி என்ன சொல்றதுன்னா இங்க பார்ப்பா இந்த கார்பனுக்கு மைக்காட்டம் இருக்கு இல்லையா, இந்த கார்பனுக்கு இந்த லோன் பேஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே பாண்டிங் பயன்பட்டு போச்சு. ஆனா இந்த ஆக்சிஜன் இருக்கிற வாட்டர்ல இங்க ரெண்டு பாண்ட் பேர் ஆயிடுச்சு, அது இல்லாம ரெண்டு லோன் பேர் இருக்கு, ரெண்டு புள்ளி மாதிரி வச்சுக்காங்க பாருங்க, ரெண்டு லோன் பேர் இருக்கு. சரி, இருந்தா இருக்கிறதுனால என்ன அப்படின்னா வெதர் இட் இஸ் பாண்டட் பேர் ஆர் லோன் பேர் ஆல் ஆர் எலக்ட்ரான்ஸ் ஆமா டவுட் ஒண்ணு இல்லையா. எலக்ட்ரான்ஸ் பக்கத்துல பக்கத்துல இருந்தா என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். அப்ப ரிப்பல் பண்ணுச்சுன்னா பாண்டட் பேரா இருந்தா என்ன, லோன் பேரா இருந்தா என்ன, ரிப்பல் பண்ணுச்சுன்னா மாலிகுலுக்கு எப்படி ஸ்டெபிலிட்டி வரும், பிச்சுக்கிட்டு ஓடணும் இல்லையா. ஆமா ஓடணும், ஆனா மாலிகுல் ஓடலையே, இந்த H2O அப்படியே இருக்கு, இந்த CO2 அப்படியே இருக்கு. அப்போ ரிப்பல்ஷன் ஆஸ்பெக்டும் ஒண்ணு இருக்குது, அந்த ரிப்பல்ஷன் நடக்க விடாம ஸ்டேபிளா வச்சு இன்னொரு ஆஸ்பெக்டும் அங்க இருக்குது, அது எப்படி சாத்தியமாவுது அப்படின்னு ஒரு கேள்வி. அப்பதான் என்ன சொல்றாங்க கெமிஸ்ட்ருங்க, இந்த இட்ஸ் அ பேலன்ஸ், இட்ஸ் அ பேலன்ஸ், எதுக்கு எதுக்கும் ரிப்பல்சிவ் ஆஸ்பெக்டுக்கும் இந்த ஸ்டேபிள் ஆஸ்பெக்டுக்கும் எப்படி பண்ணதுன்னா பக்கத்துல வந்தா தானே பிரச்சனை, கொஞ்சம் தள்ளி நின்றுக்கலாம், தள்ளி நின்றுட்டு ரிப்பல்சிவ் போர்ஸ் அளவு குறைஞ்சு போயிடும் இல்லையா. அப்ப எந்த அளவுக்கு நீங்க தள்ளி நிற்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரிப்பல்சிவ் போர்ஸ் குறைஞ்சு போச்சுன்னா ஸ்டெபிலிட்டி தானே. சண்முகம் சார், உங்க வாய்ஸ் வந்து வந்துட்டு வந்துட்டு போகுது, ரொம்ப லோவாவும் இருக்கு, வாய்ஸ் வந்து வந்துட்டு வந்துட்டு போகுது. அப்படி எனக்கும் வந்து நிறைய பேர் மெசேஜ் அனுப்புறாங்க, சாட்லயும் வந்திருக்கு, கொஞ்சம் பாருங்க. இப்போ இப்போ நல்லா இருக்கு, இப்போ பர்ஃபெக்ட். ஓகே,
உங்களுக்கு இன்கன்வீனியன்டா இருக்கும் எழுதுறதுக்கு. பரவாயில்லை பரவாயில்லை. ஓகே. லெட் மீ ஃபேஸ் இன்கம்ஃபர்டபிலி பட் ஆ இப்போ நீங்க பேசுறது கிளியரா. ஓகே. தி ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணு. ஆ ரைட் ரைட். ஓகே பாருங்க. இப்போ இந்த மாதிரி பாக்கும்போது they have calculated the energy calculate பண்ணி வச்சிருக்காங்க. லோன் பேர் LPLP சொல்வாங்க. LPLP it has got the highest energy than LPBP loan pair bond pair again which is greater than bond pair bond pair. So irukkatle highest energy idu patta the loan pair da lowest nu paakapona bond pair da idukku idaipetta mari varudhu loan pair bond pair anik inga paathina inda water molecule la இந்த ரெண்டு லோன் பேரும் இல்லைன்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன ஆகும்? இதே மாதிரி அதுவும் நீளமா தான் போயிருக்கும். இந்த ரெண்டு பாண்ட் பேரையும் இந்த ரெண்டு லோன் பேர் கம்ப்ரஸ் பண்ணது அமுக்கு அதனுடைய இன்ஃபுளுயன்ஸால வேற வழி இல்லாம அது பிரெண்ட் ஆயிடுச்சு. சோ இன் அதர் வேர்ட்ஸ் இந்த கான்செப்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஜியோமெட்ரிக் ஷேப் இந்த மாலிகுலுக்கு ஏன் வருது அப்படிங்கிறது காரணமே இந்த ரிப்பல்சிவ். இத என்ன சொல்றாங்கன்னா ஒரு அழகான பெயர் கொடுத்துருக்காங்க, வேலன்சி ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி, சுருக்கமா VSEPR தியரி அப்படின்னு சொல்றாங்க. இந்த தியரி மாலிகுலுடைய ஜியோமெட்ரிக்கல் ஷேப், வை த மாலிகுல் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற ஷேப் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை சொல்லுது. இந்த பாத்தீங்கன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடுல அந்த மாதிரி அந்த லோன் பேர் எதுவுமே இல்லை, அதனால ஃபோர்ஸ் பண்ணி பாண்ட பில்ட் பண்ண வேண்டிய அவசியம் வரல, லீனியரா பண்ணி. இப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப நெக்ஸ்ட் நம்ம ஒரு அம்மோனியா மாலிகுல் எடுத்துக்கலாம். என்ன ஃபார்முலா நம்ம ஏற்கனவே போட்டுக்கிறோம், ஒரு நைட்ரஜன் மூணு ஹைட்ரஜன். இந்த மாலிகுலுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரமிட் ஒரு நைட்ரஜன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பின்பக்கமா உள்ள இது நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழி என்னன்னா, நம்ம பார்த்துருக்கோம் ட்ரைபாட் ஸ்கேன், இந்த மூணு கால் இருக்கும் பாருங்க, அதுக்கு மேல ஒரு குச்சி மாதிரி வச்சு மேல கேமரா வச்சிருக்காங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மூணு கால் இருப்பாங்க தான் மூணு ஹைட்ரஜன். இதுக்கு மேல இந்த நைட்ரஜன்ல ஒரு லோன் பேர் இருக்கு, நம்ம எப்படியே பார்த்துருக்கோம். இது மூணும் பாண்டட் பேர்ஸ், ஒரு லோன் பேர் ரெண்டு புள்ளி மாதிரி வச்சுக்கிறேன் அப்படின்னா அது சும்மா எனக்கு சுத்தி சுத்தி வந்து கொண்டு அப்படி போட்டு போட்டுக்கலாம். இந்த ஒரு லோன் பேர் என்ன பண்ணுது, இந்த மூணு பாண்டட் பேரை குட்டி ஒன்று குட்டி யோசிச்சு பார்க்கலாம். இந்த லோன் பேர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நைட்ரஜன் லோன் பேரே இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த அம்மோனியா மாலிகுலுடைய ஷேப் என்ன ஃபிளாட் ஆகிட்டு அப்படி ஒரு 120 டிகிரியில because this will give you the maximum compatibility 120 degree separation. நைட்ரஜன் சென்டர் வந்து நைட்ரஜன் இருக்கும், மூணு பக்கம் மூணு ஹைட்ரஜன், 120 டிகிரி ஆங்கிள். ஆனா இந்த லோன் பேர் இருக்கிறதால இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த லோன் பேருக்கும் இந்த ஆங்கிள் பார்த்தா 90 டிகிரி பர்பெண்டிகுலரா இருக்கு, 90 டிகிரி அது ரிப்பல்ஷன் ஜாஸ்தி ஆகும். அதனால இந்த லோன் பேர் இன்ஃப்ளூயன்ஸால இந்த மூணு பாண்டும் கொஞ்சம் பெண்ட் ஆகி இந்த கேமராவோட ட்ரைபாட் அப்ப லோன் பேர் இல்லாம நம்ம முதல்ல ஒண்ணு பார்த்தோம், போரான் ட்ரை புளோரைடு. இந்த எலக்ட்ரான்ஸே கிடையாது, எல்லாம் யூஸ் பண்ணியாச்சு. ஆப்வியஸ்லி யூ கேன் திங்க் இட் இஸ் ஃபிளாட், இட்ஸ் a 2 டைமென்ஷனல் மாலிகுல், வேர்ஸ் திஸ் இஸ் 3 டைமென்ஷனல் மாலிகுல். அப்போ இது பாருங்க, இந்த ஒரு பிரமிட் ஷேப் மாதிரி வரும். அப்படி ஆக்சுவலா பார்க்க போனா இன்க்ளூடிங் தி லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கணக்கு எடுத்து பார்த்தா அது டெட்ராகிரல் மாதிரி வரணும், ஏன்னா அங்க பாண்ட் இல்லைன்றதால நம்ம பிரமிட் நம்ம சொல்லிக்கலாம். சரி, அதே மாதிரி அடுத்து நான் பார்க்க போற ஒரு மாலிகுல் ஈஸியா புரியறதுக்கு மீத்தேன் மாலிகுல் CH4. இப்ப வாய்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா, கிளியரா இருக்கு இல்லையா? ஸ்ரீகுமார் சார், ஸ்ரீகுமார் ஆர் யூ லிஸ்னிங்? ஹலோ 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 சார், வாய்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ.
இப்போ கொஞ்சம் பரவாயில்லை சார், முன்னாடி விட கொஞ்சம் கிளாரிட்டி. ஓகே, நவ லெட் மீ கன்சிடர் திஸ் மீத்தேன் மாலிக்யூல் வித் CH4. மொத்தம் அஞ்சு ஆட்டம்ஸ் இருக்கு. நம்ம டெக்ஸ்ட் புக்ல பார்த்தோம்னா வழக்கமா டக்குன்னு அப்படிதான் எழுதுருவாங்க. ஏன்னா திஸ் இஸ் கன்வீனியன்ட் வே, ஒரு ரியாக்ஷன் போட்டு கட்டும் போது டக் டக் அப்படி போட்டா ஆஸ் இஃப் தி பாண்ட் ஆங்கிள் இஸ் ஒன்லி 90 டிகிரி இருக்கிற மாதிரி தான் தெரியும் பாக்குறதுக்கு. ஆனா இது உண்மை இல்லை, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இல்லை. ஏன் அப்படி இருக்கலாமே, தப்பு ஒன்றும் இல்லையே அப்படின்னு கேட்க தோணுது. இப்படி இருக்கிறத விட நம்ம முன்னாடி சொன்ன அந்த கேமரா ஸ்பெக்ட்ரா ஹீடல் ஸ்டர் அப்படி போட்டு பாத்தீங்கன்னாக்கா இங்க பாத்தீங்கன்னா the bond angle is more than 90 degree, 109 degree 28 minutes per hour, which means there is considerable separation between the bonds. அப்ப கொஞ்சம் தள்ளி நிக்கிற போது repulsive energy குறையுது. So repulsive energy குறைய குறைய மாலிக்யூலோட stability கூடும். அப்ப என்ன அர்த்தம், டோன்ட் கம் டூ க்ளோஸ் டு மீ, உன்னால எனக்கு பிரச்சனை, என்னால உனக்கும் பிரச்சனை, மியூச்சுவலி வி ஆர் ட்ரபிள், சோ ப்ளீஸ் மூவ் எ லிட்டில் அவே. நானும் கொஞ்சம் தள்ளி போயிருந்தேன். எந்த மாதிரி பொசிஷன்ல உன்னையும் என்னையும் நிலைநிறுத்தி கொண்டால் என்னால உனக்கு தொந்தரவில்லை, உன்னால எனக்கு தொந்தரவில்லை. இப்போ என்ன பண்ணோம், திஸ் repulsive forces, இதுதான் வந்து மாலிக்யூலுடைய ஜியோமெட்ரிக்கல் ஷேப் இப்படி தான் வரணும்னு தீர்மானிக்கிற விஷயமா இருக்கு. That is the central theme of valence shell electron gravity. So கடைசில இந்த மாதிரி flat ஆன மாலிக்யூல் இல்லாம 2 டைமென்ஷனல் இல்லாம 3 டைமென்ஷனலா மாறி போகுது. 109 டிகிரி மாறி. இதுதான் இந்த valence shell electron pair repulsive theory உடைய மைய கருத்து. சரி, இப்போ இது நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது, இதுல நம்ம கத்துக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா, கண்டிப்பா இருக்கு. ஏன்னா after all these atoms need the association of the other atoms ஒரு நிலைப்பு தன்மையோடு கம்ஃபர்டபுளா இருக்கணும்ன்ற போது, அதனால இல்ல மத்த ஆட்டம்ஸோட சேர்ந்து பாண்ட் ஆயிருக்கு இல்லைன்னு தனியாந்துட்டு போயிருக்கலாமே. அதே சமயம் வந்துட்டாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குழுவாக இருக்கணும், அது மாலிக்யூல். இந்த மாலிக்யூல்ல ஸ்டெபிலிட்டியும் வேணுமே. அன்ஃபார்ச்சுனேட்லி இஃப் தே கம் க்ளோசர், அதுவே அந்த மாலிக்யூலுடைய நிலைப்பு தன்மை குலைஞ்சி போறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சு போகுது. அப்ப என்ன பண்றாங்க, ரொம்ப கிட்ட வராது, நீ கொஞ்சம் அப்படி நின்னுக்கோ, நீ இந்த பக்கம் இந்த மாலிக் அப்படி போயிடு, அப்படி வந்துட்டு வந்துடு. சோ தட் வென் எவ்ரி பாண்ட் இன் அ பர்டிகுலர் மாலிக்யூல் பொசிஷன்ஸ் இன் சச் எ வே ஹஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் minimum repulsion possible so that whole molecule can enjoy maximum stability. Ab automatically the geometry shape will be failure, whether it is one dimensional or two dimensional or three dimensional, and the concept ruba adukapadu idu maraimugama namakku enna solludhu konju yosichu paarenga. Uravugal needikka vendumanal enna pannanum, maintain some distance, don't come too close to me because it is problematic to both of us. Don't go too far away, that is also problematic. நீ ரொம்ப தள்ளி போயிட்டாலும் என்ன ஆயிடும், அதுவும் பிரச்சனை. So position yourself in certain distances or maintaining certain angles so that all the bonds in the particular molecule can enjoy harmonious relationship among themselves so that the whole molecule can enjoy harmony or stability. இது ஒரு வேல்யூபிள் லெசன் இல்லையா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் நான் நினைக்கிறேன். நான் என்ன பார்க்கறோம், நம்ம இந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ற போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. உறவுகள் மிக மிக நுட்பமானவை, ஏன்னா அது நீடிக்கணும்னா கொஞ்சம் இடைவெளி அவசியம். ரொம்ப வருஷ காலமாக ஒரு அழகான நட்பு இருந்திருக்கு, ஒரு ஒரு அக்கேஷன்ல ஒரு சின்ன சொல் ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்க, ஓவர் சைட்டா வந்திருக்கலாம், கொஞ்சம் என்ன சொல்றது கொஞ்சம் அவசரப்பட்டு சொல்றாங்க. சொல்லிவிட்ட வார்த்தைக்கு நாம் அடிமை,
சொல்லாத வார்த்தை நமக்கு அடிமை. அப்ப என்னாச்சு, இத்தனை வருஷ காலம் இருந்த உறவு அதை யோசிக்க முடியல. ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்களேன்னு அது மனசுல முள்ளா தச்சு அந்த உறவுல ஒரு விரிசல் விட்டு போச்சா இல்லையா? என்ன காரணம், என்னதான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் அதுக்காக பர்சனல் அஃபேர்ஸ்லாம் மூக்கு நடிக்கிற அளவுக்கு போகக்கூடாது. வி ஹாவ் டு மெயின்டைன் சம் டிஸ்டன்ஸ். இது அவங்களுக்கும் நல்லது நமக்கும் நல்லது. இதுதான் இந்த வந்துவிட்ட உறவு நீடித்திருக்க வேண்டுமானால் சஸ்டைனபிலிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு இந்த வேலன்ஸ் ஷீட் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி மறைமுகமாக நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. உறவுகள் குளிர்காயிர மாதிரி, நெருப்புல குளிர்காயிர மாதிரி இருக்கணும். ரொம்ப நெருங்கி வந்துட்டா சூடு தாங்க முடியாது, ரொம்ப தள்ளி போயிட்டா குளிர் தாங்க முடியாது. யூ பொசிஷன் யுவர்ஸ் இன் ஆப்டிமம் டிஸ்டன்ஸ் இஸ் அ மஸ்ட் டு மெயின்டெயின் எ ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப். அப்படின்ற ஒரு மிக மிக உயர்ந்த தத்துவத்தை இந்த வேலன்ஸ் ஷீட் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி தருவதாக நான் நினைக்கிறேன். அடுத்தபடியாக என்ன ஒரு கான்செப்ட், 5 மணியோட முடிச்சுக்கலாம். இது ஒரு முக்கியமான கான்செப்ட். இது என்னன்னு பார்க்கலாம். ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படின்னு கெமிஸ்ட்ல சொல்றாங்க. என்னது அது ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படின்னா, பாருங்க சிக்கல்கள் எங்கெல்லாம் வருதோ அப்ப அந்த ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் இருக்க மாட்டேங்குது. உதாரணமாக இப்ப நீங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஒரு கான்செப்ட் வரும், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். பின்னாடி இருக்கிற இந்த வாழ்வியல் உண்மைகளை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்ன்றது இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமா நான் கருதுகிறேன். அதனால உதாரணமா இப்போ ஒவ்வொரு ஆல்கில் ஹாலைட் பாருங்க, CH3 CH2 BR வச்சுக்கலாம். So this is ethyl bromide for alkyl halide. சில சமயங்கள்ல ரியாக்ஷன் இது வந்து, suppose we treat this with aqueous alkali, போட்ட என்ன ஆயிடும், இந்த BR bromine atom இருக்கு பாருங்க, இந்த பக்கத்துல கார்பனோட அதனுடைய ஒரு எலக்ட்ரான் இதனுடைய ஒரு எலக்ட்ரான் ரெண்டு சேர்ந்தா இந்த covalent bond வந்துருக்கு. என்ன பண்ணும், தன்னுடைய எலக்ட்ரான் இல்லாம கார்பனோட எலக்ட்ரானை சேர்த்து எடுத்துட்டு BR மைனஸா வெளியே போயிடும், bromide மைனஸா வெளியே போயிடும். அப்ப என்ன ஆயிடுச்சு பாருங்க, இந்த கார்பனுக்கு தன்னுடைய எலக்ட்ரான் எடுத்து போச்சு இல்லையா. So this carbon will naturally get a positive charge. This we call in chemistry as carbonium ion, அல்லது carbocation. If in a molecule the carbon atom acquires a positive charge, it is called carbonium ion or carbocation. சரி இருக்கட்டும். என்ன, and chemists have studied the stability of carbonium ions. மூணு வகையா பிரிக்கறாங்க இந்த கார்போனியம் அயான்ஸ். என்னன்னா பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி அப்படின்னு. எப்படி நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கிறது, ரொம்ப சிம்பிள். அந்த எந்த கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அது இன்னொரு மூணு வேலன்ஸ் இருக்கணும் இல்லையா. இந்த மூணுமே கார்பன் அட்டாச் பண்ணி, அதாவது மெத்தில் மெத்தில் மாதிரி இருந்தா, this particular carbonium ion is called tertiary. சரி, அப்ப செகண்டரி ஒண்ணு இல்ல, ஒரு மெத்தில் குரூப் எடுத்துருங்க, ரெண்டு மெத்தில் இருக்கட்டும், ஒண்ணு வந்து எச் மட்டும் போட்டுருங்க, this is called the secondary. Primary அப்ப நீங்களே கெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரே ஒரு மெத்தில் மீதி ரெண்டும் ஹைட்ரஜன். சரி, இல்ல இன்னொரு பாசிபிலிட்டி இருக்கு, பிரைமரிக்கு மாலிகுல்ல இருக்கிறதே ஒரே கார்பன்னா இன்னொரு கார்பனுக்கு என்ன போவீங்க, அப்ப அந்த கார்பன்லயே பிளஸ் சார்ஜ் வந்தாகும், வேற வழி இல்லை. இந்த மூணு விதமான கார்போகேட்டையான்ஸ் இருக்கு. எப்படி இருந்தாலும் அது பிரைமரியோ செகண்டரியோ டெர்ஷரியோ, ஆனா யாரால் அண்டர்ஸ்டாண்ட் அது மறக்க முடியல, மறக்கவும் முடியாது. ஏன்னா இதனுடைய எலக்ட்ரான் எடுத்துட்டு போயிடுச்சு. அதனால பாசிட்டிவ் சார்ஜோடு தட் ஸ்பீசிஸ் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் ஸ்ட்ரெஸ், ஒரு அன்ஸ்டேபிள் கண்டிஷன் இருக்கு. ஆனால் அந்த கஷ்டத்துலேயும் ஒரு சொல்லுவாங்க, துன்பத்திலையும் ஒரு இன்பம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இங்கே நடக்குது.
எப்படி? When you compare the degree of stress among the three varieties, it is the least எங்க tertiary, கொஞ்சம் அதிகம் எங்க செகண்டரி, ரொம்ப அதிகம் எங்க primary அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இல்லைன்னு சொல்லல, ஆனா எந்த அளவுக்கு இருக்கு, அதிகபட்சமாக இருக்குது பிரைமரியில, கொஞ்சம் கம்மியா இருக்கு செகண்டரியில, ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப கம்மியா இருக்குன்னா இப்படி பார்க்கலாம், கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு அர்த்தம் இங்க டெர்ஷரி. இதுக்கு என்ன காரணம்? Why this tertiary is enjoying the maximum stability among the three? இதுக்கு தான் அவங்க கொடுக்கற விளக்கம் ஹைப்பர் கான்ஜுகேஷன். என்னன்னு கொஞ்சம் பார்க்கலாம். இந்த ஒரு இது மட்டும் நான் எடுத்துக்கிறேன் புரியறதுக்காக. நான் இந்த ஒரே ஒரு கார்டூன் மட்டும் காட்டுறேன். ரெண்டு கார்பனுக்கு, இந்த கார்பனுக்கு தான் பாசிட்டிவ் சார்ஜ், கார்போ கேட்டையான் பிளஸ் சார்ஜ். அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு மெத்தில், இதுல ஒரு வேக்கன்ட் ஆர்பிட்டர், அதுல இருந்து எலக்ட்ரான் தான் போயிடுச்சு, அதனால இந்த கார்பன் பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ இவருடைய நெய்பர், இவர் this neighbor is suffering because of the positive charge. இவ பக்கத்துல இருக்க அவர் என்ன பண்றாரு பார்த்து சும்மா இல்ல. You can see this carbon carbon bond can be assumed like an axis, it can be freely rotated. So this carbon rotates and aligns itself in such a way this hydrogen, the CH bond இருக்குங்க, அதுவும் இந்த vacant இருக்கிற இந்த p ஆர்பிட்டல் இதுவும் பக்கத்துல பக்கத்துல இருக்கிற மாதிரி பொசிஷன் பண்ணி வச்சு. எதுக்காக இந்த அமைப்பு அப்படின்னா, பை டூயிங் சோ தி எலக்ட்ரான்ஸ் ஆஃப் தி CH bond can come here and occupy this. இந்த பாண்ட நாம சிக்மா பாண்ட்னு நம்ம சொல்லுவோம். அப்போ டெம்பரரியா இந்த ரெண்டு எலக்ட்ரானும் இந்த பாண்ட் இங்க வந்துடும். எலக்ட்ரான் இல்லாததால இது பாசிட்டிவ் சார்ஜா இருந்து கஷ்டப்பட்டது, எலக்ட்ரான் நான் கொடுத்து உதவுறேன்னு பக்கத்துல இருக்க அந்த சிக்மா பாண்ட் எலக்ட்ரான் வந்து கொடுத்து உதவும். அப்ப இந்த பாசிட்டிவ் சார்ஜ் மறைஞ்சிடும், ஸ்டெபிலிட்டி வந்துடும். ஆனா பதிலுக்கு இப்ப யாரோ ஒருத்தர் சஃபர் பண்ணி ஆகணும். யாரு? இங்கிருந்த எலக்ட்ரான் சங்க போனதால இவருக்கு அந்த பிளாக் வந்தாகும், வேற வழி இல்லை. அதே சமயம் இங்க பாத்தீங்கன்னா, இந்த பக்கத்து நெய்பர் கார்பன்ல மூணு ஹைட்ரஜன் இருக்குது, நான் ஒண்ணுதானே பேசியிருக்கேன் இது வரைக்கும். அதே மாதிரி வரலாம், இவரும் வரலாம். So all the three CH bonds can align themselves and offer their electrons to the neighboring carbon so that the stress on the neighboring carbon can be relieved. ஒரு ஒரு பேச்சுக்காக, புரிதலுக்காக இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு செகண்ட் நீடிக்கிறதா நம்ம ஒரு கற்பனை பண்ணிக்கோ. அந்த ஒரு செகண்ட் நேரத்துக்கு இந்த கார்பனுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் போயிடுச்சா இல்லையா, அதுக்கு பதிலாக இவங்க கஷ்டப்படுறாங்க, அது வேற விஷயம். So that one second time, this carbon atom is getting relieved of the stress. சரி, ஒரு செகண்ட் அதுக்கு அப்படியா இவர் வராரு, அதுக்கப்புறம் இவர் வராரு. அப்போ மூணு இந்த ஹைட்ரஜனும் ஆளாளுக்கு டர்ன் போட்டுக்கிட்டு, நான் ஹெல்ப் பண்ண, அடுத்து நீ, அடுத்து நீ, அடுத்து வர. அப்போ மூணு செகண்ட் நேரத்துக்கு இந்த கார்பனுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கிடைக்குது, இட் கேன் ரிலீவ் இட்ஸ் ஸ்ட்ரெஸ். அதாவது அந்த பாரத்தை இவங்க எடுத்துக்கிறாங்க, இவர் கொஞ்சம் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க. இந்த கார்பன் ஆட்டமுடைய பக்கத்துல ஒரு கார்பன் இருந்து அதுல இந்த மாதிரி மூணு ஹைட்ரஜன் இருந்தா, நான் சொன்ன கணக்குப்படி ரஃப் கணக்கு தான் புரியறதுக்காக, ஒவ்வொரு செகண்டும் வச்சு கூட அது ரொம்ப கம்மியாக கிடைக்கட்டும், மூணு செகண்ட் நேரம் இந்த கார்பனுக்கு ஓய்வு கிடைக்கிறது இல்லையா. ஒரு டெஸ்டரி கார்போ கேட்டையா இந்த மாதிரி இந்த பக்கம் ஒன்று இருக்கு, இந்த பக்கம் சேர்த்துலாம். இதான் same situation here also. அப்போ மும்மூணு ஒன்பது பேர் இருக்காங்க, ஆளுக்கு ஒவ்வொரு செகண்ட் டைம் போட்டா கூட 9 செகண்ட்ஸ் டைம் this carbocation can enjoy relaxation or it can get itself relieved of the stress. அப்ப ஆளுக்கு புது போட்டுட்டு வீ வீ வீன்னு சொல்லிட்டு ஒன்பது பேர் உதவி பண்றாங்க இல்லையா,
அதுக்கப்புறம் அத்தாவது செகண்ட்ல மறுபடியும் வரப்போகுது. Again, it is going to last for only 1 second. Again, the cycle is going to repeat. So, இப்போ நாம புரிஞ்சுக்க முடியுது. In a tertiary carbocation, why that carbocation, in spite of its stress, is still enjoying freedom. For relaxation, எப்படி கிடைக்குதுன்னா, the neighbors are not keeping quiet. The sigma bond electrons, they voluntarily come forward to relieve the stress of the neighbors. Why? Offering their own electrons. Testerல 9 பேர். அப்ப 9 பேர் ஆளுக்கு ஒவ்வொரு செகண்ட் டைம் போட்டு வந்தா கூட 9 செகண்ட் கழிச்சு தான் இதுக்கு மறுபடியும் பிளஸ் சார்ஜ் வர போகுது. செகண்டில 6 பேர். 6 செகண்ட் கழிச்சு பிரைமரியில 3 பேர். 3 செகண்ட் கழிச்சு ஒரே ஒரு கார்பனேட் வந்தா வேற வழியே இல்ல. அவரே தான் கடைசி வரைக்கும் அந்த பாடனை அனுபவிச்சு தரணும். இப்படி புரியுதுங்களா? இதுதான் வந்து this concept is called hyperconjugation. That is, this hyperconjugation concept helps to explain the stability of various types of carbocations. சரி, இது வெறும் கெமிஸ்ட்ரி பார்த்துட்டோம். இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு? இருக்குதே, இப்போ சக மனுஷன் ஒருத்த கஷ்டத்துல இருக்கிறான்னு பார்த்துட்டு நம்ம கண்டுக்காம போயிடும். மனிதனுடைய சுபாவம் கேட்ட நம்ம என்ன ஒரு பிலாசாபிக்கலா ரீசன் கூட கொடுப்போம். என்ன, அவன் தலையெழுத்து அனுபவிக்கிறான், நான் என்ன பண்றது அதுக்கு அப்படின்னு சுலபமா சொல்லிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடும். ஆனா என் சக அணு ஒன்று, என் பக்கத்தில் இருக்கிற அணு ஒன்று தவித்து கொண்டிருக்கிறது, அதை பார்த்து விட்டு நான் எப்படி சும்மா இருப்பேன் அப்படின்னு அந்த கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கிற ஒவ்வொரு சிஎச் பாண்ட் எலக்ட்ரான் யார் கேட்டு வந்து தானா உண்வருதே. They volunteer themselves. ஆனா நாம என்ன நினைக்கிறோம், இவைகள் எல்லாம் உயிரற்ற ஜட பொருட்கள், உணர்வு கிடையாது. நாம தான் உணர்வுள்ள மனிதன், ஆறறிவு படைத்தவன். ஆறறிவு படைத்தவன் தான் எஸ்கேப் ஆகி போயிடுறோம். உயிரற்ற ஜடப்பொருள் நாம நினைக்கிறோமே, அந்த அணுக்கள் தான் கேட்காமலேயே வந்து உதவி பண்ணுது. They relieve the stress of the neighboring carbon atoms. அந்த கார்போகேட்டனுடைய துயரத்தை முடிஞ்ச அளவு. இது ஒரு மிகப்பெரிய லெசன் இல்லையா நமக்கு? இதுதான் நான் சொல்ல வந்த அடுத்த கான்செப்ட். இத நம்ம என்ன சொல்றோம்னாக்கா, ஆபத்து காலத்தில் உதவுபவன் எ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் எ ஃப்ரெண்ட் இன் நீட் சொல்றாங்க இல்லையா பாரதியாருடைய ஒரு கவிதை. சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சிந்தை இறங்காரடி கிளியே செம்மை மறந்தாரடின்னு பாடி. ஆனா ஒரு உயிரற்ற ஜடப்பொருள் நம்ம நினைக்கக்கூடிய ஒரு அணுவுல ஒரு கார்பனுக்கு இருக்கக்கூடிய அந்த துயரத்தை, ஒரு சங்கடத்தை பார்த்து கொண்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கார்பன் அணு வாழா இருக்காமல் தானாக முன் வந்து உதவி பண்ணி அந்த சங்கடத்தை தீர்க்கின்ற ஒரு செயலை ஈடுபடுது. இப்போ நம்ம மனுஷனையா மனுஷனா மாலிகுலா கம்பேர் பண்ணி பார்த்தா எனக்கு அனுபவம் மாலிகுல்ஸ் 1000 டைம்ஸ் பெட்டர். ஸோ இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்துல, நம் போன்ற மனிதன் ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டு தவிக்கும் போது அவன் தலையெடுத்துன்னு பார்த்துட்டு போறதை விட மாலிகுல்ஸ்ல போய் உதவி பண்றது எவ்வளவு மிகப்பெரிய விஷயம். உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவதான் நட்பு. இந்த குரல் நம்ம கண்டிப்பா நினைவு போறோம். ஆனா நம்ம நினைக்கிறோம் இதுக்கெல்லாம் மனிதனை போல உணர்வு கிடையாது, என்ன சொல்லி பார்க்கறது உண்டு புரியல போது. I used to correlate the day-to-day life activities of man with the activities of the molecule. இதே நீ பண்ற அதே தான் பார்த்து பண்ணுது. நீ பண்ணா இப்படி பேர் வச்சிருக்கிற, அது பண்ண அவங்க சயின்டிபிக்கா ஒரு பேர் வச்சிருக்காங்க அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா சொல்ல போனோம்னா பொசசிவ் கேரக்டர் இருக்குது. சில பேர்கிட்ட பார்த்துருக்கோம், ரெண்டு ஏபின்னு ஒரு நண்பர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. நட்பு நீடிக்கணும்னா புரிதல் என்பது மிக மிக அவசியம் இல்லையா? 50-50% ஷேரிங்றது முக்கியம் இல்லையா?
அப்படி விட்டா அது இல்லாம ஒருத்தர் மட்டுமே அந்த அனுபவ பாதையை அனுப்பிச்சிருப்பாரு, இன்னொருத்தருக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டார் அப்படின்ற போது அந்த நட்பு எப்படி ரொம்ப நாளைக்கு நீடித்து நிற்க முடியும்? வெகு சீக்கிரம் ஒரு தேர்ட் பர்சன் இல்லாதும் போல அது ரெண்டு பேர்கிட்ட சொல்லி அந்த நட்பை உடைச்சிடலாம் இல்லையா? அதே திங் நடக்குது பாத்தீங்கன்னா, HCl மாலிக்யூல் ஹைட்ரஜன் குளோரைடு கேஸ் நாட் ஆசிட், HCl கேஸ்ல பாத்தீங்கன்னா இட் இஸ் சப்போஸ் டு பி எ கோவலன்ட் மாலிக்யூல். கோன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? சமம். அந்த எச்சுக்கும் சீல் இவர் ஒரு எலக்ட்ரானை கொடுத்திருக்காரு, இவர் ஒரு எலக்ட்ரானை கொடுத்திருக்காரு, அந்த ரெண்டு எலக்ட்ரானையும் ரெண்டு பேரும் சமமாக பங்கிட்டுக் கொள்ள வேண்டும், ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. ஆனா வாட் இஸ் ஹேப்பனிங் இன் ரியாலிட்டி, குளோரின் இஸ் என்ஜாயிங் மோஸ்ட் ஆஃப் த டைம் தி எலக்ட்ரான் டென்சிட்டி, கிவிங் ஒன்லி லீஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தி ஹைட்ரஜன். தி ரிசல்ட் என்ன? அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான் டென்சிட்டி டுவார்ட்ஸ் தி குளோரின் சைடு அண்ட் வெரி ஃபியூ எலக்ட்ரான் டென்சிட்டி டுவார்ட்ஸ் தி ஹைட்ரஜன் சைடு. இது பேருக்கு தான் கோவலன்ட், ஆனா உண்மையில கோவலன்ட் கரெக்டாக இல்லை. இப்போ இதனால என்ன ஆயிப்போச்சு பாருங்க, இஃப் யூ டிசால்வ் திஸ் கேஸ் இன் வாட்டர் தேர்ட் பர்சன் ஈஸியா பாண்டை உடைச்சிடுற, உடைச்சிட்டு இவரு கூட போய் ஒட்டிட்டு சேர்த்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிடா மாட்டி விடுறாங்க. எதனால இந்த பிரச்சனை வந்துச்சு? புரிதல் என்பது சரியாக இல்லை என்றால் நட்பு நீடிக்க வழி இல்லை. ஏன் இந்த மாதிரி ஆச்சு? நான் மட்டுமே அனுபவிப்பேன், நான் மட்டுமே அனுபவிப்பேன், அது என்ன சொல்றோம்? கேரக்டர், possessive character exhibited by the chlorine atom. The chemical possessiveness nu solradha avanga enna solranga electronegativity nu oru terminology, oru scientific name vechirukanga, peru dhaan vera concept ulladhu. Ana rendu perukkum idaila pakkava andha puridhal irundha diamond rendu perum similar, adhum carbon idhum carbon, andha bond odaikka mudiyala. The toughest substance solra namba வைரத்தை உடைக்கணும்னா இன்னொரு வைரம் தான் வரணும், வைரத்தை வைரத்தால இருக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. The bond is so strong because both the partners are the same type. The overlapping is very strong. It is very difficult to break it. Once the partners are different, therefore, அங்க ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தர் வந்து அந்த ஒரு பொசசிவ் கேரக்டர் இருந்தாலே அந்த பாண்ட் வீக் ஆயிடும். பேருக்கு தான் கோவலன்ட் கேரக்டர். இதெல்லாம் பார்த்தா ஒவ்வொரு கெமிஸ்ட்ரி வரக்கூடிய ஒவ்வொரு கான்செப்ட் உள்ளே நுழைஞ்சு நுழைஞ்சு பார்க்கும் போது, அனலைஸ் பண்ணி பார்க்கற போது, மனிதன் தன் வாழ்க்கையில என்னென்னலாம் பண்றானோ அத்தனையும் மாலிக்யூல்ஸ் உலகத்திலயும் நடக்கு. வேறு தான் வேற வேற. அந்த சரியான புரிதலோடு பொருத்தி பார்த்தோம்னா அந்த மாலிக்யூல்ஸ் நமக்கு அற்புதமான வாழ்வியல் உண்மைகளை மறைமுகமாக டூஸ் அண்ட் டோன்ஸ் சொல்றோம் பாருங்க, இன்டெரக்டா சொல்லுது. பட் அன்பார்ச்சுனேட் நம்ம கெமிஸ்ட்ரின்னு ஒரு மெட்டீரியல் ஆஸ்பெக்டோடு பார்த்து அதோடு போயிடுறோம். ஏன்னா தட் இஸ் வாட் அவர் சிலபஸ் ரிக்வயர்ஸ். எக்ஸாம் அதுதான் தேவை, எழுதிட்டு மார்க் வாங்கிட்டு போனா முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். அதை தாண்டி நம்ம சிந்தனை கொஞ்சம் விரியணும்னு நினைக்கிறேன் நான். அப்படி நினைஞ்ச போது அவைகள் நமக்கு மறைமுகமாக அற்புதமான வாழ்வியல் உண்மைகளை சொல்லி தருகின்றன. அவைகளை வெறும் ஜடங்களாக நீங்கள் நினைக்க வேண்டாம், ஜடங்களாகத்தான் இருக்கின்றன, இருந்தாலும் அவைகள் சொல்லி தருகின்ற விஷயங்கள் உயிரோட்டமுடைய விஷயங்களாக இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கலாம். சோ இந்த மாதிரி எனக்கு புரிந்து கொண்ட சில விஷயங்களை இந்த ஒரு நிகழ்ச்சியில உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்பை தந்த அறிவியல் பலகை நிறுவனத்திற்கும், தமிழ்நாடு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர் இந்த நிறுவனத்திற்கும், பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியினை நிறைவு செய்கிறேன். நண்பர்களே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். திரு ஜாய், குட் ஈவினிங் சார். ரியலி எக்ஸலன்ட், ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது கிளாஸ். சோ ஐ பேக் டு மை ஸ்கூல் டேஸ், அப்படியே ஒரு 1980ல போயிடுச்சு நான் பேக்ல. சோ இந்த சார் மட்டும் எனக்கு கிடைச்சிருந்தா ஐ ஷுட் ஹவ் டு ஸ்கோர் மோர் தென் 100 இஃப் இட் இஸ் பாசிபிள். சோ ரியலி இட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். அண்ட் அனதர் திங், சார் வந்து சொன்னாரு இந்த கோல்டு மெர்குரி இருந்து தேர் இஸ் ஓன்லி ஒன் ஆட்டமிக் டிஃபரண்ட். So, அப்படி பார்த்தா மர்க்குரி வந்து கம்பேரிட்டிவ்லி காஸ்ட் வைஸ் 1 gram இஸ் அரௌண்ட் 150 to 200 rupees, பட் த கோல்ட் இஸ் கம் அரௌண்ட் 5000 rupees பர் கிராம். சோ வை கான்ட் வி ஆட் ஒன் எலக்ட்ரான் ஆர் மைனஸ் ஒன் எலக்ட்ரான் இன் த மர்க்குரி அண்ட் வி கேன் கன்வெர்ட் இட் இன்டு கோல்ட். சோ இட் இஸ் ஐ அம் நாட் அ கெமிஸ்ட்ரி பர்சன், பட் திஸ் க்வெஸ்சன் ஐ ரேஸ்ட் ஃப்ரம் மை மைண்ட். வில் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் தட்? ஓகே சார், ஓகே ஓகே.
அது எலக்ட்ரான் இல்ல புரோட்டான் பேசுறது இங்க சோபம் நடைமுறையில இங்க பாருங்க புரோட்டானை எடுக்கிறது சேர்க்கறது நியூக்ளியஸ் உள்ள சேர்க்க நடக்க வேண்டிய விஷயம் okay it requires tremendous amount of energy ஆனாலும் விஞ்ஞானிகள் என்ன பண்ணிருக்காங்க நடத்தி காட்ட முடியும் அப்படினு இந்த பீரியாடிக் டேபிள்ல பார்த்தா நேச்சுரலா கிடைக்கிறது 92 விதமான எலிமெண்ட்ஸ் தான் யுரேனியம் வரைக்கும் பின்னாடி நிறைய ஆர்டிஃபிஷியலா they have cool it is possible அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான விஷயம் நியூக்ளியர் ரியாக்டர்ல வச்சு பம்பார்ட் பண்ணி புரோட்டான் சேர்த்து இன்னைக்கு நீங்க மாத்தினா ஆட்டோமேட்டிக்கா அது வேற அணுவா மாறிடுது செஞ்சிருக்காங்க ட்ரான்ஸ் யுரேனிக் எலிமெண்ட்ஸ் பேரு இப்போ 115-112 வரைக்கும் போயிருக்காங்க இதெல்லாம் மனுஷன் வந்து ஆர்டிபிஷியலா லேப்ல சாதாரண விஷயம் இல்லைங்க நல்ல கெமிஸ்ட்ரிக்கும் நியூக்ளியர் ரியாக்ஷனுக்கும் ரொம்ப வித்தியாசம் கெமிஸ்ட்ரின்றது வந்து எலக்ட்ரானோட சம்பந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் ஜூல்ஸ் கொடுத்தாலே இந்த ரியாக்ஷன் முடிச்சு விடலாம் ஆனா நியூக்ளியஸ் வந்து பயங்கர ட்ரெமண்டஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வேணும் இருக்கக்கூடிய வேற நண்பர்களுக்கு கேள்வி இருந்தா கொஞ்சம் லேடி நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாம் ஹலோ சார் ஹலோ கேளுங்க சொல்லலாம் சொல்லலாம் சார் ஐ அம் ஆல்சோ எ கெமிஸ்ட்ரி பிஜி தான் சார் சார் வந்து எங்களுக்கு கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ற மாதிரி இட் வாஸ் எக்ஸலென்ட் சார் ஆல் தி கான்செப்ட்ஸ் வேர் வெரி குட் அண்ட் ஐட் லைக் டு ஹேவ் ஃபியூ மோர் கிளாसेस ஆஃப் ஹிம் சார் டு ரெஃப்ரெஷ் மை நாலேஜ் ஐ அம் பேசிக்கலி எ கெமிஸ்ட்ரி டீச்சர் ஓ ரொம்ப ரொம்ப நன்றிங்க நல்லா பண்ணீங்க சார் ரொம்ப நல்லா இருந்துது சார் அப்சே நான் உன்ன பாக்கும்போது ஐ அம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ சார் கூடுமான வரைக்கும் நீங்க வகுப்பு எடுக்கும் போது இதை நான் சொந்த அனுபவத்தை நான் ஷேர் பண்றேன் இந்த மாதிரி தான் நான் பாடம் எடுக்கிறேன் அப்போ அங்க டஃப்னே சொல்ல மாட்டேன்றான் என்ன பொருத்தி பாக்குற கனெக்டிவிட்டி இஸ் மிஸ்ஸிங் இன் அவர் சிஸ்டம் அதான் ப்ராப்ளமே சயின்ஸ் இஸ் தனியா இருக்குது இங்க லைஃப் தனியா இருக்கு ரெண்டுத்துக்கும் லிங்க் இல்லைன்ற மாதிரி ஆயி போச்சு டே டு டே லைஃப்ல லிங்க் பண்ணி நம்ம எடுக்கணும் சார் இஃப் யூ கேன் ப்ரொவைட் தி லிங்க் சயின்ஸும் புரியும் வாழ்க்கையும் புரியும் எஸ் சார் அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி எக்ஸலென்ட் சார் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ வேற யாராவது எஸ்எல் நீங்க அட்மிட் பண்ணிட்டு கேளுங்க எஸ்எல் குட் ஈவினிங் சார் குட் ஈவினிங் சொல்லுங்கம்மா சார் நீங்க எடுத்த கிளாஸ் நல்லா இருந்துது சார் ரொம்ப நன்றி சார் எனக்கு டவுட் சார் இப்போ வந்து நீங்க ஆட்டம் எல்லாமே சொல்றீங்களா இந்த ஆட்டம் எப்படி சார் உருவாச்சு இதுக்கு வந்து என்ன சொல்றது அஸ்ட்ரானமி அஸ்ட்ரோபிசிக்ஸ் கொஞ்சம் பார்க்கணும் ஒரு காலத்துல இருந்துச்சா ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு டெம்பரேச்சர் அதுல தான் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த அணுக்கள்னு வந்துச்சு அப்புறம் அணுக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து மாலிகுல்ஸ் வந்துச்சு அப்புறம் நம்ம பாக்குற இந்த கோள்கள் இதெல்லாம் வந்துச்சுன்னு சொல்லி அஸ்ட்ரோபிசிக்ஸ் சொல்றாங்க பிசிக்ஸ் இருக்கிற விடையெல்லாம் வந்துட்ட பிறகு எப்படி அவங்க நடந்துக்குதுன்னு சொல்றது வந்து கெமிஸ்ட்ரி எப்படி வந்தாங்க அப்படின்னு பூர்வீகத்தை ஆராய்ச்சி பண்றது பிசிக்ஸ் அதுலயும் இந்த பிரபஞ்சம் எப்படி உற்பத்தி ஆச்சு கோள்கள்லாம் நம்ம பாக்குற இந்த கோள்கள் அப்புறம் இந்த விண்மீன் ஸ்டார்ஸ் எல்லாம் சொல்றோமே இதெல்லாம் எப்படி உற்பத்தி ஆச்சுன்னு சொல்றதுலாம் வந்து அஸ்ட்ரோபிசிக்ஸ் இன்னும் கூட வேடிக்கையா சொல்லுவாங்க பிசிக்ஸ் ஸ்பிளிட்ஸ் அண்ட் ஆட்டம் அண்ட் ஸ்டடிஸ் இயற்பியல் அதாவது பிசிக்ஸ் என்ன பண்ணுது ஆட்டமா பொழந்து என்ன இருக்குது ஏது இருக்குன்னு சொல்லுதுன்னு ஆனா நாங்க கெமிஸ்ட்ரி நாங்க என்ன பண்ணுவாங்க ஆட்டத்தை நான் பொழக்கிறது இல்லை வி யுனைட் தி ஆட்டம்ஸ் அண்ட் யுனைட் வாட் ஹேப்பன்ஸ் நாங்க பாக்குறோம் அவங்க ஸ்பிளிட் பண்ணி படிக்கிறாங்க நாங்க சேர்த்து வச்சு படிக்கிறோம் ஜோக்கா சொல்லுவாங்க ஓகே சார் தேங்க்யூ சார் வெல்கம் வெல்கம்
வேற யாருக்காவது கேள்விகள் இருந்தா சாட்ல போடுங்க, இல்லாட்டி இங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். சாமி, இது சுவாமி. பாஸ்கர், உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. கேள்வி எதுவும் ரைட் ரைட் ஓகே. திரு சாமி, SAMAY. சாமி சாமி சார், கேன் யூ ஹியர் மீ நவ்? யா யா, ப்ளீஸ் 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 கோ சார். வாட் இஸ் அன் மேன்லீவ் பீரியாடிக் டேபிள்? ஐ அம் a 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட். இட் இஸ் a போஷன் ஆஃப் தட். ஓகே ஓகே ஓகே. மேன்லீவ் பீரியாடிக் டேபிள் தானே? எஸ் சார். ரைட். அதாவது ஒரு காலத்துல எலிமெண்ட்ஸ்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இன் ஃபேக்ட் சம் ஆஃப் தி எலிமெண்ட்ஸ் வேர் நோன் ஈவன் இன் வெரி ஓல்ட் டைம்ஸ். இப்போ காப்பர், அயன், இதெல்லாம் அந்த காலத்திலேயே தெரியும். அதுக்கு பின்னாடி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறு எலிமெண்ட்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன வருதுன்னா, த நீட் அரைசஸ் டு சிஸ்டமேட்டிக்கலி கிளாசிஃபை திஸ் எலிமெண்ட்ஸ். அப்போ என்ன பண்ணலாம், எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, தேர் ஆர் சம் அட்டெம்ப்ட்ஸ். ஜெர்மனியில டோபரினர் அப்படின்னு ஒரு கெமிஸ்ட், அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு மூணு மூணு எலிமெண்ட்ஸ் ஒன்னா சேர்க்கிறார், ஒரு குரூப், த்ரீ எலிமெண்ட்ஸ் டுகெதர். எந்த பேசிஸ்ல அந்த மூணு மூணு எலிமெண்ட்ஸ் ஒன்னா சேர்க்கிறார் அப்படின்னா, இந்த மிடில் எலிமெண்ட் இருக்கு ஃபர்ஸ்ட் தேர்டு, த ஆவரேஜ் ஆஃப் தி அட்டாமிக் வெயிட்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் வில் பி ஈக்குவல் டு தி அட்டாமிக் வெயிட் ஆஃப் த மிடில் அப்படின்னு அவர் ஒரு டைல் போட்டு பார்க்கிறார். அப்படி பார்த்தா சில ஆட்டம்ஸ் அந்த குரூப்ல சரியா மேட்ச் ஆச்சு. அதனால மூணு மூணு ஆட்டம்ஸ் ஒரு குரூப், அதுக்கு ட்ரையாட்னே பேர், மூணு மூணு கிட்ட ட்ரையாட்னே பேர். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறாரு. அவரால் இப்போ எல்லா ஆட்டம்ஸ் இந்த மாதிரி குரூப் பண்ண முடியல. ஆனாலும் when you trace the history of science, ஆரம்ப காலத்தில் யார் யார் என்னெல்லாம் பண்ணாங்கன்றதுலாம் இருக்கும். யாரோ ஒருத்தர் சம்படி would have started. ஏன்னா யாரோ ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் இல்லையா, யாரோ ஒருத்தர் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதில் சில சிக்கல்கள் வரும், உடனே அடுத்த ஒருத்தர் வருவார், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், அதில் இன்னும் கொஞ்சம் மறுபடியும் சிக்கல் இருக்கும். அப்படி இட் இஸ் சம்திங் லைக் எ ரிலே ரேஸ். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சயின்டிஸ்ட் வில் கம் அண்ட் ரெக்டிஃபை. தட் இஸ் ஹவ் தி சயின்ஸ் இஸ் கெட்டிங் பர்ஃபெக்ஷன் அப்படின்னு, இட் இஸ் மார்ச்சிங் டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன். அப்போ அந்த டோபரினரால் அந்த மாதிரி ரொம்ப பண்ண முடியல. அதுக்கு அடுத்தபடியா நியூ லேண்ட் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட், பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட், அவர் என்ன பாக்குறாருன்னா, அவருக்கு இப்படி வித்தியாசமா தோணிருக்கு. இந்த மியூசிக்ல பாத்தீங்கன்னா ஆக்டேவ்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, சரி காமா பாத நீ, அதுக்கு அடுத்தபடியா மறுபடியும் சாதா வருது இல்லீங்களா. ஃபர்ஸ்ட் ஒன்னு கடைசி ஒண்ணா இருக்கு. ஒன்னு எட்டு ஒரே மாதிரி ஆயிப்போச்சு பாருங்க, சரி காமா பாத நீ சா, மறுபடியும் சா சா, ஒன்னும் எட்டும் ஒரே மாதிரி ஆயிப்போச்சு பாருங்க. அதே மாதிரி ஆக்டேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் என்ன பண்ணி பார்த்திருக்காரு, இந்த மாதிரி குரூப் பண்ணி பார்த்திருக்காரு. அதில் கொஞ்சம் நிறைய எலிமெண்ட்ஸ் ஓரளவுக்கு மேட்ச் ஆச்சு, அங்கேயும் அவராலையும் முடியல. ஸோ தட் இஸ் கால்டு நியூ லேண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ். ஆக்டானா எட்டு. இது கொஞ்சம் மெண்டலிவுக்குடைய முயற்சிக்கு கொஞ்சம் முன்னோடின்னு சொல்லலாம். ஓகே, ஆனால் அதுவும் ஃபெயிலியர் தான். அதுக்கப்புறம் இந்த டிமிட்ரி மெண்டலிவ் ரஷ்யன் வர்றார், அவர் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. அவர் அடுக்கி வச்சிருக்கார், பாக்ஸ் எல்லாம் போட்டு ஒரு டேப்லர் காலை மாதிரி போட்டு அடுக்கி வச்சார். ஓரளவுக்கு 100% சக்சஸ் சொல்ல முடியாது, ஆனா அந்த காலகட்டத்தில் இருந்த சூழ்நிலைக்கு அவரது வந்து பெஸ்ட்ன்ற மாதிரி தோணுச்சு. ஆனா அங்கேயும் பார்த்தா சில இன்கன்சிஸ்டன்சி தான் இருந்துச்சு. என்னன்னா அவர் வந்து அந்த தன்னுடைய அந்த அட்டவணை டேபிள் தயார் பண்ற போது அட்டாமிக் வெயிட்டை பேஸ் பண்ணி தயார் பண்ணார், அது கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்சி வந்து. அப்புறம் அந்த மோஸ்ட்லின்னு ஒருத்தர் எக்ஸ்ரே ஸ்டடிஸ்லாம் ஸ்டடி பண்ணவர் வந்து அட்டாமிக் வெயிட் சரியான ஒரு க்ரைட்டீரியா கிடையாது, இட்ஸ் பெட்டர் டு கோயின் பை அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லி அந்த அட்டாமிக் நம்பர் படி வச்சு படுக்கும் போது அது இன்னும் அழகாக ப்ரொடக்ஷன் ஆச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த முதல் முதல்ல நோன் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஓ ரைட்டோ ஏதோ ஒரு வகையில் ஒரு டேபர் கலந்து தயார் பண்ண முடியல, அவரால் ஃபுல்லாக அதை செஞ்சது வந்து மெண்டலி. ஓகே, அதனாலதான் சமீபத்துல
150 வருஷம் ஆயி போச்சு. ரீசெண்டா யுனைடெட் நேஷன்ஸ் அந்த 150th இயர் ஆஃப் மெண்டல் கொண்டாடுறாங்க, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் பீரியாடிக் டேபிள் கொண்டாடுறாங்க ரீசெண்டா ஆச்சுங்களா. இதுக்கப்புறம் ஆனா அந்த மெண்டலி வந்து ஈவன் தோ இட் ஹேட் சம் மிஸ்டேக்ஸ் எட் இட் வாஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ பெஸ்ட் அட்டெம்ப்ட். ஏன்னா அவர் அடிக்கிட்டே போறாரு, இடையில வந்து கொஞ்சம் கேப் போடுறாரு. ஏன்னா அது வரைக்கும் அந்த எலிமெண்ட் கண்டுபிடிக்கல, நேச்சுரல் தெரியல. ஆனா அவருடைய இன்ட்யூஷன் சொல்லுது இந்த இடத்துல ஒரு எலிமெண்ட் வரணும், அதனுடைய அட்டாமிக் வெயிட் இவ்வளவு இருக்கணும், அதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இப்படி இருக்கணும், அதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இப்படிலாம் எவ்வளவு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. He left gap. Okay. Those, அந்த கால அவர் இருந்த காலத்துல எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கல. And all those gaps which he left were duly filled by the later. அந்த மாதிரி கண்டுபிடிக்கப்பட்டது தான் ஜெர்மானியம், அந்த மாதிரி செமிகண்டக்டிங் மெட்டீரியல். இப்போ மாடர்ன் ஃபார்ம் பீரியாடிக் டேபிள் லாங் ஃபார்ம் நீங்க புக்ல போட்டிருப்பாங்க, பெருசா போட்டிருப்பாங்க. இது ஓரளவுக்கு அந்த எல்லா மிஸ்டேக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ரிஃபைன் பண்ணப்பட்ட ஒரு டேபிள். அந்த முதல் முதல்ல அவர் டிமிட்ரி மெண்டலிவ் ஒரு என்ன சொல்றது பயனியரிங் ஒர்க்னு சொல்லலாம், ஒரு ஒரு வரக்கு ஃபுல் ஃபார்ம்ல வந்தது. எட் ஆஃப் கோர்ஸ் இட் ஹட் சம் மிஸ்டேக்ஸ் பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே சார், தேங்க் யூ சார். சண்முகேஷ் பெங்களூர், சண்முகேஷ் பேசுங்களேன். எஸ் சார். வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி? டிஃபரன்ஸா? You mean, you want to know the difference? Yes, sir. Not difference, just can explain organic and inorganic. Just how I want to know that. Okay. Let me explain. See, once upon a time, the so-called organic chemistry was very, 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 very low. Only few compounds were now known. In fact, big chemistry in Sulapuna, inorganic chemistry. Now, inorganic pathi nariya and the minerals. ஓர்ஸ் பற்றி நிறையவே தெரியும் அந்த காலத்தில். இன்னும் சொல்ல போனால் ஆல்மோஸ்ட் ஆல் த கண்ட்ரிஸ் நாட் ஓன்லி இந்தியா இன் அதர் கண்ட்ரிஸ் ஆல்சோ சித்தர்கள்னு சொல்லுவாங்க, அல்கெமின்னு சொல்லுவாங்க, ரசவாதம்னு சொல்லுவாங்க. தே ட்ரைட் ஆல் திஸ் திங்ஸ். ஸோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வாஸ் ஒன்ஸ் அப்பான் அ டைம் பிக் கெமிஸ்ட்ரி, மோஸ்ட்லி ஆஃப் மெட்டல் ஆரிஜன் அண்ட் தர் காம்பவுண்ட்ஸ். அது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, வை த நேம் ஆர்கானிக் த கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ்? தட் இஸ் பிகாஸ் organic in the word's root engan paatha organism. You know the meaning of organism? We say microorganism, macro organism. We refer a living being. Whenever we say organism, we refer a living being. When we say microorganism, we refer bacteria, poirukunda virus and the mariyala solrom. Kannukku theriyala adha micro, nammala mari irundha macro. Organism naave living thing. Appo ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்ற வார்த்தையை எதுக்காக போட்டாங்க அப்படின்னு சொன்னா, தே பிலீவ்ட் இன் தோஸ் டேஸ், தோஸ் டேஸ் தே பிலீவ்ட் சர்டன் காம்பவுண்ட்ஸ் குட் பி ப்ரொடியூஸ்ட் நாட் ஆர்டிஃபிஷியலி. மேன் கெனாட் சிந்தசைஸ் தீஸ் காம்பவுண்ட்ஸ் இன் த லேபரட்டரி, அண்ட் ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் சம் கைண்ட் ஆஃப் அ வைட்டல் ஃபோர்ஸ் விச் எக்ஸிஸ்ட் inside the living beings. It may be a plant or it may be an animal. They believed or vital force irukudhu odambukulla, and because of the existence of that vital force, these animals and plants, they are able to produce some compounds. For example, remember simple urine, urea, idella urine la varudhu, urine, the uric acid, urea, these things are obtained from urine. Karambu, romba simple arthukalam, sugar obtained from cane sugar, clear? And mari apram the pulipu gaadi nu solvanga, acetic acid, adu vandu destructive distillation of wood alla kadaikudhu. Indha mari sila vishayam, very very few compounds dhaan avangalukku andha kaal theriyum. Ana ellame enga varudhu, one plant origin ah irukanum, appadi illana animal origin ah irukanum. All these compounds are obtained only from living beings. Adanal organism udambula irundhu varakudiya compounds, adanal organic compounds. I think you are able to follow. And that chemistry was called organic chemistry. Do you understand? Do you follow? Yes, sir. I understood. Now, just wait next. Thank you very much. One more bit. Just two more minutes. Now the concept no longer holds. The concept no longer holds. In the concept, one fine morning,
a chemist from Germany, Frederick Kohler nu peru. அவர் என்ன பண்ணார் தெரியுமா, சும்மா பொழுது போகல போல இருக்கு, அம்மோனியம் சயனைட் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட், இது இன்ஆர்கானிக் காம்பவுண்ட், ஹி டுக் இட் அண்ட் ஸ்டார்டட் ஹீட்டிங் இட், ஹி எக்ஸ்பெக்டட் சம்திங் டு கெட் பட் டு சர்ப்ரைஸ் வாட் ஹி கெட் வாஸ் டோட்டலி டிஃபரண்ட், ஹி காட் யூரியா. திஸ் இஸ் அ ரெவல்யூஷனரி எக்ஸ்பெரிமெண்ட். இஃப் யூ ரெஃபர் த ஹிஸ்டரி ஆஃப் சயின்ஸ், தெர் ஆர் சர்டன் ஹேப்பனிங்ஸ் விச் ஆர் சப்போஸ் டு பி ரெவல்யூஷனரி, காலங்காலமாக கருதப்பட்டு வந்த சில கோட்பாடுகள் தவறு அப்படின்னு நிரூபிக்க வந்த சில விஷயங்கள் உண்டு. அந்த மாதிரி விஷயங்களை இது ஒண்ணு. என்ன இந்த சர்ப்ரைஸ் என்ன இருக்கு, சிம்பிளி ஹீட்டிங் அம்மோனியம் சயனைட் அவ்வளவுதான். டியூட்டி இஸ் வாட் ஹீ டுக் வாஸ் அன் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் அண்ட் வாட் ஹீ அப்டெய்ன்ட் வாஸ் அன் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஏன் அது வரைக்கும் என்ன கருத்து இருக்கு, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் குட் பி ப்ரொடியூஸ்ட் ஒன்லி இன் த பாடிஸ் ஆஃப் லிவிங் பீயிங்ஸ். அதுக்கு காரணம் என்ன சொன்னீங்க, வைட்டல் ஃபோர்ஸ் இருக்குதான் உடம்புக்குள்ள, அதுக்கு பேரே வைட்டல் ஃபோர்ஸ் தியரி, அதனால தான் பண்ண முடியுதுன்றாங்க. அந்த கான்செப்ட் தப்புன்னு முதல் முறையை உடைச்சு போட்டவர் இந்த ஃப்ரெட்ரிக் கோக்லர். தட் இட் இஸ் ராங். இஃப் யூ வாண்ட் ஈவன் யூ கேன் ப்ரொடியூஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இன் த லெபார்டரி இட் செல்ஃப், தேர் இஸ் நோ நீட் ஃபார் எனி ஹெல்ப் ஃப்ரம் எனி லிவிங் திங்ஸ். தட் வாஸ் த ஐடியா விச் திஸ் மேன் ஃப்ரெட்ரிக் கோக்லர் ப்ரூவ்ட். சப்சிக்வெண்ட்லி கடகடகடகடா நிறைய பேர் செஞ்சு பார்த்தாங்க, சோ மெனி காம்பவுண்ட்ஸ் பண்ணாங்க தி லெபரேட்டரி இட்செல்ஃப் வித்அவுட் தி ஹெல்ப் ஆஃப் எனி லிவிங் திங்ஸ். அண்ட் நவ் வாட் வாஸ் ஒன்ஸ் எ டார்மண்ட் கெமிஸ்ட்ரி ஹஸ் பிகம் தி பிக்கெஸ்ட் கெமிஸ்ட்ரி டுடே. ஹவ் மெனி காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் தேர் இன் கெமிஸ்ட்ரி, நோபடி நோஸ். பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் எவ்ரி டே நியூ காம்பவுண்ட்ஸ் ஆர் பீயிங் சிந்தசைஸ்ட் இன் தி லெபரேட்டரி. தி பிக்கெஸ்ட் கெமிஸ்ட்ரி எதுன்னு கேட்டா இன்னைக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அப்போ ஒரு சின்ன சிக்கல், பிகாஸ் த டேர்ம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் காம்பவுண்ட் இதெல்லாம் பழக்கப்பட்டு போச்சு. என்ன விளக்கம் கொடுத்தாங்க, காம்பவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை ஆர்கானிசம் சொல்லி வந்தாங்க. இஸ் இட் மீனிங்ஃபுல் டு யூஸ் தி சேம் டேர்ம் ஈவன் நவ், இட் ஹஸ் பீன் டிஸ்பூட், திஸ் க்வெஸ்சன் அரைசஸ். அப்ப என்ன சொல்றாங்க சயின்டிஸ்ட்ங்க, சம்திங் விச் ஹஸ் பீன் இன் எக்ஸிஸ்டன்ஸ் ஃபார் சோ மெனி இயர்ஸ், இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு எராடிகேட் தட் இன் ஒன் டே. பரவாயில்ல, லெட் த வேர்ட் பி தேர், ஆர்கானிக் என்ற வார்த்தை தீர்ந்துட்டு போட்டோம். ஆனா when you are asked to define, don't say compounds produced by living things. அது எப்போ போயாச்சு என்ன, instead you see the compounds, the man of the match are variety of organic compounds, அதுல எத்தனை சென்ட்ரலா யார் இருக்காங்கன்னு போய் பார்த்தா பியூட்டி இஸ் திஸ் கார்பன். சோ the man of the match யாருன்னு கேட்டா, ஹீரோ யாருன்னு கேட்டா கார்பன். If you are asked to define organic chemistry, say chemistry of carbon compounds. Understood? That is the definition. Anuranjan, ninga kelu kelunga. Hi sir, I am per Anuranjan. Thanks sir, easier irundhathu ninga explain pannadhu, super ah purinjathu sir, tamil explain pannadhu. எனக்கு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான், எனக்கு ஒரே ஒரு டவுட் போட்டு இருக்கு. கான்செப்ட்ஸ்லாம் ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் சார் ஓரளவு, இப்போ வீட்லேயே இருந்து படிக்கிறதுனால ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், பட் அந்த கான்ஸ்டன்ட்ஸ் ஈக்குவேஷன்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து லைட்டாக கன்ஃபியூசிங் ஆகுது. அதை வந்து ஈஸியாக ரிலேட் பண்ணி படிக்கிற மாதிரி ஏதாவது? இல்லை இல்லை, அது வந்து என்ன தெரியுங்களா, கரெக்ட். இப்போ நான் சொல்ல பாருங்க, ஒன்ஸ் அந்த கான்செப்ட் கான்செப்டே புரியாமல் இருக்கும்போது தான் ஈக்குவேஷன்ஸ் வில் ஃப்ரைட்டன் யூ. எஸ் சார். அப்ப என்ன பண்ணீங்க, நீ மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் வரும். மனப்பாடம் பண்ணும்போது தப்பி தவறி ஏதாவது ஒரு சென்டென்ஸ் விட்டுறீங்க, நம்பர் விட்டுறீங்க, மொத்தமே போயிடும். எஸ் சார். ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட், இப்போ அந்த ஸ்டாய்சியோமெட்ரின்னு சொல்றாங்களே, ஆ எஸ், இந்த ஸ்டாய்சியோமெட்ரி எதனால, வை தே பேலன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன், ஏன் பேலன்ஸ் பண்ணாம போட கூடாது இந்த கணக்க, பிகாஸ் இட் இஸ் அகைன்ஸ்ட் தி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் இல்லையா? சோ இட் இஸ் பேஸ் ஆஃப் பிசிக்ஸ் தான், மறைமுகமா பிசிக்ஸ் இங்க இருக்குது. அதனால பேலன்ஸ் பண்ணிட்டா ஏன், இப்ப பாருங்க மெக்கானிக்கா பேலன்ஸ் பண்ண சொன்னாங்க, பேலன்ஸ் பண்றேன், நம்பர் போட சொன்னாங்க, நம்பர் போட்டேன், ஏன் பேலன்ஸ் பண்ணுவோம் கான்செப்ட் தெரியாது. தி ப்ராப்ளம் இஸ் வை ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைண்ட் இட் டிஃபிகல்டிஸ், தே ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தி மெயின் பர்பஸ், அது அங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க அல்லது அதை பத்தி விரிவாக சொல்ல மாட்டாங்க. அதனால என்ன ஆயிடுது, பேசாம அக்செப்ட் பண்ணிக்கணுமா, மனப்பாடம் பண்ணணுமா, அப்பதான் பிரச்சனையே வருது. வென் யூ ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்ட் கான்செப்ட், ஹவ் கேன் யூ, அது எப்படி என்ன புரிஞ்சாதானே நீங்க மேல் கொண்டு போட முடியும் அந்த ஈக்குவேஷனோ பேலன்ஸ் பண்ண, இதுவா இருந்தாலும் புரிதலே இல்லாதது எப்படி பண்ண முடியும்? தட் இஸ் வை யூ ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட். ஓகே,
தேங்க் யூ சார். குட் ஈவினிங் சார். சார் ஆக்சுவலா இப்ப இவ்வளவு நேரம் ஃபேஸ்புக்ல தான் பாத்துட்டு இருந்தேன். ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டன்ங்கறத பத்தி நீங்க டீச் பண்ணிருந்தீங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே சந்தோஷம் சார். ஆக்சுவலா என்னோட ஒரே ஒரு சஜஷன் வந்து, ஏதாவது பாசிபிள் இருந்தா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நீங்க இந்த மாதிரி வீடியோ பப்ளிஷ் பண்ணீங்கன்னா அந்த +1+2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இந்த ரிமோட் லேர்னிங் ஏன்னா இப்ப ஃபுல்லா வீட்டுல தான் இருக்காங்க, சோ நீங்க இந்த மாதிரி டீச் பண்றதுன்னா என்ன நல்லா இருக்கும், எஃபெக்டிவா இருக்கும். Thank you very much for your suggestion. In fact you are not the first person, so many friends have already suggested. ரொம்ப நாளா சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்குன்னா ஸ்டார்ட் பண்ண கூடாதுன்றது இல்ல, பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆன்லைன்ல வந்து ஒரு நீங்க வந்து இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணிருக்கீங்க. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியாச்சு, வெரி சூன் யூ கேன் எக்ஸ்பெக்ட் மை யூடியூப் சேனல். ஐ அம் டேக்கிங் ஸ்டெப்ஸ். என்னன்னா அது கொஞ்சம் அந்த டெக்னிக்கலா பண்ண வேண்டியிருக்கு, நம்ம சும்மா பண்ண முடியாது. ஒரு ஒரு யூடியூப்ல சேனல் ஆரம்பிக்கிறேன், கொஞ்சம் டெக்னிக்கல் சப்போர்ட் கொஞ்சம் தேவைப்படுது. நாட் ஓன்லி த சப்ஜெக்ட் கண்டென்ட், டெக்னிக்கல் சப்போர்ட் இஸ் ஆல்சோ நீடட். அதுக்கு தான் கொஞ்சம் பாட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் ஐ வாண்டட் டு ஸ்டார்ட் ஆல்ரெடி மார்ச்லயே நான் ஸ்டார்ட் பண்ணான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. கோவிட் வந்த பிறகு இப்போ ஒண்ணுமே பண்ண முடியல, அப்படியே நிக்குது. இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணான்னு ஒரு முயற்சி எடுத்துருக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சஜஷன். சூன் யூ கேன் எக்ஸ்பெக்ட் மை யூடியூப் சேனல். ஓகே சார், தேங்க் யூ சார். நல்ல ஒரு சஜஷன், நல்ல ஒரு முடிவு சார். சண்முகம் சார் ஆரம்பிங்க, பல மாணவர்களுக்கு பயனுள்ள தான் இருக்கும். எழில், திரு எழில். குட் ஈவினிங். ஆ கேளுங்க. குட் ஈவினிங் சார், உங்களோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி மேம். நீங்க வந்து மீத்தேன்ல வந்து ஹைட்ரஜன்ஸோட பொசிஷன் சொன்னீங்க இல்லையா, அது வந்து எப்படி சார் கண்டுபிடிக்கறாங்க? அந்த பாண்ட் ஆங்கிள், அந்த லெங்த் எல்லாம். பாண்ட் ஆங்கிள், இப்ப C ஓட H வந்து இந்த ஆங்கிள்ல இருக்கு அப்படின்றதோ, இல்ல அமோனியால வந்து N ல வந்து H இப்படி இருக்கு அப்படின்றது எப்படி சார் கண்டுபிடிக்கறாங்க? நீங்க என்ன கிளாஸ் மா படிக்கிறீங்க? சார் இல்ல சார், நான் ஹவுஸ் வைஃப் சார். ஓகே ஓகே, பரவாயில்லை. கெமிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் படிக்கும் போது அப்படியே படிச்சுட்டு வந்துட்டேன். பட் இது வரைக்கும் அது எப்படி பண்ணிருக்கு, எப்படி வருதுன்றது விடை வந்து எனக்கு தெரியல. அதனாலதான் இன்னைக்கு கொஞ்சம் ஹையர் கிளாஸ் வந்துட்டோம்னாக்கா சில டெக்னிக்ஸ் இருக்கு. எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்ரே பாயிண்ட் சாலிட் அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த ஒரு அணுக்கு இன்னொரு அணுக்கும் எவ்வளவு தூரம் இருக்குது, ஒரு தளத்துக்கும் இன்னொரு தளத்துக்கும் எவ்வளவு தூரம் இருக்குது, எல்லாமே பண்ண முடியுமா? என்னன்னா மனிதனுடைய அறிவு இருக்க அதனுடைய சக்தி அளவிட முடியாது. சோ வித் தட் பவர் நீங்க பாத்தீங்கன்னா அணுவுக்குள்ள என்ன நடக்குதுன்னு நேர்ல போய் பார்த்த மாதிரி புட்டு புட்டு வைக்கிறாங்க. அதே மாதிரி பிரபஞ்ச வெளியில தாண்டி எங்க எத்தனையோ ஒளி ஆண்டுகள் அண்ணாண்டு என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியுது. இங்க உட்கார்ந்துகிட்டு நம்ம கிராமத்துல ஒரு ஜோக்கா சொல்லுவாங்க, குண்டு சட்டில குதிரை ஓட்டுறாங்க. அந்த மாதிரி சிட்டிங் ஹியர் ஆன் திஸ் பிளானட் ஹி இஸ் ஏபிள் டு பெனட்ரேட் டீப் த்ரூ த ஆட்டம் விச் இஸ் நாட் பாசிபிள் வித் அவர் நேக்கட் ஐ, பட் இட் he is able to say what is happening inside an atom. And with the same power of intellect, he is able to explore the whole universe also. That is the power of knowledge, the intellectual power. அதனால கொஞ்சம் பெரிய கிளாஸ் வரும்போது, இப்போ ஸ்கூல் லெவலில் இதெல்லாம் சொல்லி தர மாட்டாங்க, கொஞ்சம் காலேஜ் லெவல் வரும்போது இந்த ஹையர் லெவல் நாலேஜ் அனாலிட்டிக்கல் டெக்னிக்ஸ் எப்படி இந்த அளந்து சொல்றாங்க, இந்த இந்த பாண்ட் லெங்க் இவ்வளவு தான் அப்படின்லாம் சொல்ற அளவுக்குலாம் இருக்கு. அனாலிட்டிக்கல் டெக்னிக்ஸ் நிறைய இருக்கு, பாடம் இருக்கும் எல்லாத்துக்குமே. எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குமா, நிறைய மேல நீங்க வரும்போது என்ன பாத்தீங்கன்னா, இது கெமிஸ்ட்ரி இது பிசிக்ஸ் நம்ம தனியா பிரிச்சு பார்க்கவே முடியாது, எல்லாம் ஒன்னா சேர்ந்து பிசிக்ஸ் பிரின்சிபிள்ஸ் வில் பி எம்ப்ளாய்டு டு அனலைஸ். இப்போ சைலண்டா ஒருத்தர் சொல்லுவார், ஒருத்தர் ஸ்மைல் பண்ணுவார், என்ன என் துணை இல்லாம நீங்க யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு ஸ்மைல் பண்ணுவார். யாரும் அவருக்கு டெஸ்ட் பண்ண முடியாதுனால mathematics. So it is the confluence of mathematics, physics, chemistry ellam onna sendu podu namba vasadikkaga sila varaiyai vechu ipdi irundha physics apdi irundha chemistry namba for easy convenience we draw certain lines, but there is no lines there. Okay. Samay. Thanks sir. Samay sir, atomic mass pathi konja explain panna mudiyuma? ஓகே, பேர்லேயே ஆன்சர் இருக்கு.
அட்டாமிக் மாஸ் மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் வேற என்ன இல்ல தெரியும் உங்களுக்கு ஏதோ ஒரு உங்களுக்கு சிக்கல் அதுல இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் அட்டாமிக் வேற மாஸ் வேற அப்படின்னு தான் நினைச்சிருந்தேன் இது ரெண்டுமே இப்ப இணைந்து வரும்போது அதுனா என்னன்னு அப்படின்னு யோசிக்கிறேன் சரி இப்போ நம்ம ஆட்டமே விட்டுடுவோம்பா ஆட்டம் அதை பத்தி பேச வேண்டாம் மாஸ்ன்னு என்ன சொல்லுங்க முதல்ல ஆட்டம் அப்புறமா வரலாம் மாஸ்ன்றது எப்ப வரும் நியூட்ரானோ புரோட்டானோ இல்ல ஆட்டமே பேச வேண்டாம் இப்ப அப்புறம் வரலாம் ஆட்டம் முதல்ல மாஸ்ன்றது எப்ப வரும் ஏதாவது ஒரு பொருள் இருந்தா மாஸ் உண்டா இல்லையா ஆமா ஓகே If you say a matter, it has got mass. Is it not? Yes. This is also a matter. Enna onnu kannukku theriyala avladha. The size is very very small. Avladha. Like corona. Tarasu la potu nithla paaka mudiyadhu. They find the mass of such atoms in an indirect way. As long as it is a particle, no matter how small it is, it has to have some mass. And they find out the mass of such particles by some indirect methods, scientific methods, and they give the name. The head is called mass, atomic mass. Okay, sir. Thank you. Thank you. Thiru Bhaskar, Nandri Varai Sholalam. Unmute panitte pesunga Bhaskar. Adhukku munadi Lenin Tamil Kovan sir inge irukkaru. நீங்க வழக்கம் போல philosophy and science பண்ணீங்க பட் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நல்லா இருந்தது இந்த இது சொல்லிட்டோம்னா கெமிஸ்ட் ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க நிச்சயமா நிச்சயமா வாழ்க்கை இப்போ இந்த தலைப்பு நான் பேசுறேன்ட்டேன் மிக்க நன்றி சார் கொஞ்சம் பாதியில தான் வந்து 4:30 தான் வந்து ஜாயின் பண்ணேன் ஒரு வர்க் பட் சோஸ் வெரி நைஸ் குவாலிட்டி இன்ட்ரஸ்ட் நான் உங்களை பாராட்டுங்கிறது இல்ல எக்ஸலன்ட் டாக் Thank you சார் நேரடியா இருக்கு சார் In fact, I am also very happy. My ham friend is also part of the session. Thank you. Really, really nice. How is the activities? Going on, sir. Sir, better the way you have taken the class, really tremendous. Better you can start own good YouTube channel. Very soon. We can promote you. I will give you a lot of support. You can call me anytime. So whatever the technical support, guidance you want, I can give you. Thanks a lot. What is it? Your QTH, please. Current QTH is in Mumbai. Mumbai? Okay. Current QTH is in Mumbai. Home QTH is in Kerala. Okay. Born in Kerala, brought up in Bangalore and Mumbai. I have QSY to Kerala many times for the science program. I have met Sunil, Sierra India Oscar. Yes. Sierra India Oscar, okay. So, இப்ப எங்க இருக்கிறீங்க சார் நீங்க சென்னை தான் ஓகே I used to call with the DPN and even Charu. I was regularly calling. Sira Charlie uniform. Charu Hasan. Yes. So even last week also I called him. He's good. But actually even this age also, 96. Yes, yes, yes. He's very close to me. So thanks for a nice class. Really fantastic. Thanks a lot. It's my pleasure. Thank you. Take care. Thank you. 73 to you. Yeah. Yeah, 73 to you. This is a code language, sir. We can only understand. In that language, when we say 73, it means with regards. Okay, great. Thiru Bhaskar, Nandri Urai. Video on, Bhaskar.
ஓகே பாஸ்கர் இப்ப வர வந்துட்டே இருக்காரு. ஓகே பாஸ்கர் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே பேசலாமா? ஆ பேசலாம் பேசலாம். வீடியோ ஆன் பண்ணிடுங்களேன். இந்த வீடியோ வேண்டாம், இது இன்னொரு மொபைல்ல இருந்து பேசுறேன், அந்த மொபைல் இதாயிடுச்சு. சரி ஓகே பேசுங்க. இந்த அறிவியல் உரை தொடர் 15 பங்கேற்று வேதியியலும் வாழ்வியலும் என்கிற தலைப்பில் என் பார்வையில் வேதியியலும் வாழ்வியலும் என்பது குறித்து தமது சிறப்புரையில் அணுக்களின் தன்மையை வாழ்வியலோடு ஒப்பிட்டு நிலையான நிலையற்ற அணுக்கள் நிலையான நிலையற்ற வாழ்க்கையை உணர்த்தி தற்போதைய வாழ்க்கை சூழ்நிலையை உணர்த்தியது, ஒரு அணு மற்றொரு அணுக்கு எவ்வாறு உதவுகிறது என்பதை இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்கிற மனிதநேயத்தை வெளிப்படுத்தியது, சில பல தமிழ் கவிதைகளையும் திருக்குறளையும் உதாரணம் காட்டி சிறப்புரை நல்கிய முனைவர் சி சண்முகம் முன்னாள் அழைப்பு விரிவுரையாளர் வேதியியல் துறை அண்ணா பல்கலைக்கழகம் அவர்களுக்கும் இந்த உரைத்தொடரில் பங்கேற்ற அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் விஞ்ஞான் பிரச்சார் அறிவியல் பலகை மற்றும் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையத்தின் சார்பாக மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நண்பர்களே. இங்கே இப்போ இந்த ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேன், நாளைக்கு இந்த ப்ரோக்ராம் இருக்குது. டாக்டர் லக்ஷ்மணன் அவர்கள் COVID-19 நீரிழிவு ஆடியோ வரலைங்க. நம்ம நெட்வொர்க் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா எந்த கூட டிஸ்கனெக்ட் ஆகி வருது. இப்போ ஆடியோ வருது. ஹலோ
ஹலோ நண்பர்களே, சில தகவல் தொழில்நுட்ப கோளாறு இருக்கிறது என்று அறியப்படுகிறது. இத்துடன் இந்த உரையை முடித்து கொள்ளலாம். ஸ்ரீகுமார் அவருடைய பக்கத்துல ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ. நன்றி, நன்றி அனைவருக்கும், நன்றி அனைவருக்கும், நன்றி. தேங்க்யூ சார். தொழில்நுட்ப பிரச்சனை நினைக்கிறேன் கட் ஆயிடுச்சு, திருப்பி இப்பதான் வந்திருக்கு. சாரி, தேங்க்யூ சோ மச் சண்முகம் சார், ரொம்ப நல்லா இருந்தது. பசங்களை என்ஜாய் பண்ணுங்க. நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேள்வி கேட்டது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நன்றி சார். ஆமா ஆமா சார். சார் ஃபோன் நம்பர் கேட்டிருந்தாங்க, விக்னேஷ் பிரசாத் சார், நான் கொடுத்துருக்கேன். வாங்க, சாட்ல கொடுத்துருக்கீங்களா? ஆ, கொடுத்துட்டேன். சமயன் சொல்லிட்டு 9840-81553. திருப்பி ஒரு தடவை அனுங்களே, என்ன எனக்கு இந்த பழைய ரெக்கார்ட். ஓகே ஓகே, இது இப்போ கொடு, திருப்பி இந்த சாட்ல போடுங்க. சண்முகம் சார். ஆ, சொல்லுங்க சார். ஆக்சுவலா உங்களுடைய குரல் வளம் நல்லா இருக்கு, உங்களுடைய அந்த ஸ்பீச் பிரசன்டேஷன் எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு சின்ன ஒரு நேயர் விருப்பம், இது எங்களுடைய விருப்பமும். நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க ஸ்லைட்ஸ் காமிச்சீங்கன்னா நல்லா இருக்கும், இன்ஸ்டெட் ஆஃப் ஒயிட் போர்டு வந்து. ஏன்னா உங்களுடைய குரல் வந்து அந்த ஆக்சுவலா ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது, கொஞ்சம் லோ வாய்ஸ் ஆயிடுது. ஸோ கொஞ்சம் அதை விட்டு விட்டு வந்த மாதிரி இருந்தது, அதுதான் ஒரே ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ். மற்றபடி உங்களுடைய சொல்லிடலாம். ஸ்லைடை போட்டு இன்னும் சொல்ல போனால் லாஸ்ட் செஷன்ல ஒரு செஷன்ல வேற சில கான்செப்டும் சேர்த்து அவங்க டைம் 2 மணி நேரம் கொடுத்துருந்தாங்க. அதனால வந்து கொஞ்சம் பாட்டுலாம் கூட பாடி நிகழ்ச்சி நடத்திட்டதுல. நீங்க அந்த குறிப்பிட்ட கவிதைகள், திருக்குறள் எல்லாமே நல்லா இருந்தது. இங்க ஒரு சார் வந்து, ஸ்ரீகுமார் சார் வந்து 1 மணி நேரம் தான் சொன்னாரு, 1 மணி நேரம் பிளஸ் ஹாஃப் அன் அவர் இன்டராக்ஷன். அதனால அதெல்லாம் நான் எலிமினேட் பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ண முக்கியமான பாயிண்ட் மட்டும் பேஸ்ட் போட்டேன். சரிங்க சார். சந்திப்போம், கொரோனா முடிந்த பிறகு நேரடியாக சந்திப்போம். சந்திப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.